நம்முடைய சிருஷ்டிகர் மாத்திரமல்ல அவர் நம்முடைய இரட்சகராகவும் இருக்கிறார். So we all belong to him twice. ஆகவே நாம் அனைவருமே அவருக்கு ரெண்டு விதங்களில் சொந்தமானவர்களாக இருக்கிறோம். We belong to him because he made us and we belong to him again because he saved us. அவர் நம்மை சிருஷ்டித்தபடியால் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். மறுபடியும் அவர் நம்மை ரட்சித்தபடியால் நாம் அவருக்கு சொந்தமானவராக இருக்கிறோம். That is why it is so dangerous to walk out of Jesus. ஆகவே இயேசுவை விட்டு வெளியே நடப்பது என்பது அது ஒரு பயங்கரமான காரியம். That's why it's so dangerous to be left behind when Jesus comes. இயேசு வரும்போது கைவிடப்பட்டு இருப்பதும் பயங்கரமான ஒரு காரியம். As most of you will know, the theme under which we are studying the word of God these days is the last days. நம்மில் அதிகமான பேர் அறிந்திருக்கிறபடி இந்த வேத பாடம் நாம் தலைப்பாக கொண்டு படிப்பது கடைசி நாட்கள் என்பதே. Jesus is coming back very soon. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். He is coming back not to live on earth like he did before. He is coming back to take away a group of people who are ready to meet him. அவர் முன்னே வந்தது போல இந்த பூமியில் வந்து வாழும்படியாக அவர் வரவில்லை. அவர் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறவர்களை தம்மிடையே சேர்த்துக் கொள்ளும்படி வரப்போகிறார். Just as we sang in the English song, they are not getting ready to live in this world, they are getting ready to leave this world. நாம் ஆங்கில பாடலில் பாடின பிரகாரமாக இந்த பூமியிலே வாழும்படியாக ஆயத்தப்படுகிறதாக அல்ல, இந்த பூமியை விட்டு கடந்து போகவே ஆயத்தமாக இருக்கிறார்கள். We are here to tell you there's only a short while, only a few months, not a few years, only a few months before Jesus comes. இயேசு வருவதற்கு முன்பாக சில வருஷங்கள் அல்ல, சில மாதங்கள் தான் இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கிறோம். So these messages are being given to wake us up. இந்த செய்திகள் நம்மை தட்டி எழுப்புவதற்கு எதுவாக இருக்கிறது. Yesterday we saw how God is not only warning us about what's going to happen, he's also provided a way of escape. நேற்றுக்கு நாம் தேவன் நடக்க போகிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக நமக்கு சொன்னது மாத்திரமல்ல, நமக்கு அதிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடியதான போக்கையும் சொல்கிறவராக இருக்கிறார். We saw yesterday how sin tries to separate man from God. மனிதனை பாவம் இவ்விதமாக தேவனை விட்டு பிரித்தது என்பதை நேற்றைக்கு நாம் கண்டோம். So salvation is not just leaving sin behind. ரட்சிப்பு என்பது பாவத்தை அப்படியே விட்டு விட்டு பின்விட்டு போவதல்ல. Salvation is not just saying I used to drink before but I don't drink anymore. ரட்சிப்பு என்று சொல்லும்போது நான் முந்தியெல்லாம் குடிப்பேன் இப்பொழுது குடிக்கிறதில்லை என்று சொல்வதல்ல. I used to watch 50 movies a month but now I don't watch any more movies. That's just one part of salvation. முந்தியெல்லாம் ஒரு மாசத்துக்கு 50 சினிமா பார்த்து விடுவேன் இப்பொழுது அப்படிலாம் பார்க்கறதில்லை என்று சொல்வது ரட்சிப்பு அல்ல. That is just one part of salvation. அதரட்சிப்பின் ஒரு பகுதிதான். But the actual salvation is the beginning of a relationship with God. ஆனால் உண்மையான ரட்சிப்பு என்பது தேவனோடு கொள்ளக்கூடிய உறவிலே தங்கி இருக்கிறது. Brothers and sisters, I want to tell you something very very important at this time. சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். You may be a Christian. ஒருவேளை ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம். You may be a Pentecostal. பெந்தெகோஸ்தே வகுப்பை சேர்ந்திருக்கலாம். Here is the question that I ask you. நான் உன்னை பார்த்து கேக்குற வினா இதோ இங்கே இருக்கு. How is our relationship with God? தேவனோடு நீ கொண்டிருக்கிற உறவு எந்த அளவு இருக்கு? There are so many things that we can do as Christians, we can do so many things traditionally. ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து பாரம்பரியப்படி மரபின்படி ஏராளம் காரியங்களை நாம் செய்யலாம். For example, I have noticed in my life, in valvil naan idai kavanamaga kavanithirukiren, I can preach traditionally. Naan prasangathai oru parambariyamagave seiyalam. I can speak in tongues traditionally. Naan anniya bhashai kuda oru parambariyamai valakkam pole pesi vidalam. I can say praise the lord, praise the lord, praise the lord traditionally. Stotram stotram endru valakkamaga pesi vidalam. I can come to the meetings traditionally. Kootangalukku kuda oru valakkamaga parambariyamaga vandu pogalam. I can do my ministries traditionally. Naan seidhu varugira ooliyathaiyum kuda parambariyamaga seidhu mudikkalam. I can do all these things without having a relationship with God. Yaaduru uravum illamal devanodu uravillamal ivigalellam seidhu kondey irukkira oru aalagum irukkalam. So the very important question that we have to ask ourselves, although we might be Christians, although we might be Pentecostals, how is our relationship with God? கிறிஸ்தவர்களாக நாம் இருந்தாலும் பெந்தெகோஸ்தே வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் நம்மே பார்த்து கேட்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், நான் தேவனோடு எந்த அளவு உறவு கொண்டிருக்கிறேன்? What does the word salvation mean? ரட்சிப்பு என்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? Salvation means I was once upon a time in danger. ரட்சிப்பு என்று சொல்லும்போது முன்னே பயங்கரத்துக்குள் நான் இருந்தேன். I saw a devil chasing me.
ஒரு பிசாசு என்னை விரட்டி துரத்தி வருவதை கண்டேன். I realized I was going to hell. நான் நரகத்துக்கு போகிறேன் என்பதை உணர்ந்தேன். I ran to Jesus for protection. நான் ஒரு பாதுகாப்புக்காக இயேசுவை நோக்கி விரைந்தோடினேன். I held on to his feet. அவருடைய பாதத்தை கட்டி தழுவி கொண்டேன். And now I am saved. இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன். So saved means saved from something terrible, some from danger. ரட்சிப்பு என்றால் ஏதோ பயங்கரமான ஆபத்தான ஏதோ ஒன்றிலிருந்து நான் பாதுகாப்பாக வெளியே வந்து விட்டேன் என்ற அர்த்தம். So now we can say, அப்பா, I am saved. That's the meaning of salvation. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். But after being saved many years ago, இப்படி ரட்சிக்கப்பட்டு அநேக ஆண்டுகள் உருண்டோடின பின், Remember that day, that first day when we held on tight to Jesus' feet. இயேசுவின் பாதத்தை கட்டி தழுவி கொண்டிருந்தோமே அந்த முதல் நாளை யோசித்து பார். Jesus, please help me, there's a devil chasing me. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், ஒரு பிசாசு என்னை துரத்திக் கொண்டே வருகிறான். And Jesus said, hold on to me and I will keep you. இயேசு, நீ என்னை பற்றி பிடித்துக் கொள், நான் உன்னை பத்திரமாய் வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். Now that the devil has gone, இப்பொழுது அந்த பிசாசு போய்விட்டான். How is that grip on Jesus? இப்பொழுது நீ இயேசுவை பற்றி பிடித்திருக்கிற அந்த பிடி எப்படி இருக்கிறது? Has it become loose? அது தளர்ந்து விட்டதா? Or have we left God and have we gone on a holiday, on a picnic somewhere? நீ தேவனை விட்டு விட்டு ஏதோ உல்லாசமாக விடுமுறை நாட்களில் செல்வது போல கேளிக்கையா சென்று விட்டாயா? Very soon you're going to find the devil coming chasing you again. அதி சீக்கிரத்தில் சாத்தான் உன்னை தொடர்ந்து வருவதை நீ காண்பாய். What is hell? நரகம் என்றால் என்ன? Hell is eternal separation from God. நரகம் என்பது தேவனை விட்டு நித்தியமாக பிரிந்திருப்பதே நரகம். Today even the unsaved people who don't know Jesus are being blessed by Jesus. இன்றைக்கும் இயேசுவை அறியாத ரட்சிக்கப்படாதவர்கள் கூட இயேசுவினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Because he causes the rain to fall on the good and on the evil and he makes the sun to shine on the just and on the unjust. ஏனென்றால் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார். So Jesus is doing good to even bad people today. கெட்டவர்களுக்கு கூட இன்றைக்கு இயேசு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். Even if you don't know him, he's been blessing you. நீ அவரை அறியாதிருந்தால் கூட அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். But what is hell? அதனால் நரகம் என்ன? Hell is a place where you can have no blessings from God. You will have no more contact with God forever. நரகம் என்பது தேவனோடு உனக்கு தொடர்பு என்பதே இருக்கவே இருக்காது. இனி அவரோடு கூட எந்த உறவும் அற்ற ஒரு இடமே நரகம். Now listen to this. இப்ப கவனிங்க. If you are sitting here maybe as a believer but you have lost contact with God, hell has begun. நீங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கலாம், இயேசுவோடு தேவனோடு கூட உறவு அற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் நரகம் இப்பொழுது ஏற்கனவே உனக்குள்ள ஆரம்பமாகிவிட்டது. We may be sitting in the church, but in the church, remember, there's a road to hell. And if you have separated from God, hell has started. நீ சபைக்குள் உட்கார்ந்திருக்கலாம், இந்த சபைக்குள்ளிருந்தே நரகத்துக்கு போகிறதான ஒரு சாலை இருக்கிறது. நீ தேவனோடு உறவில்லை என்று சொன்னால் நரகம் ஆரம்பித்து விட்டது. Shall we close our eyes 1 minute? ஒரு சணம் நம்முடைய கண்களை மூடுவோம். How is our hearts today? இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? What is our heart yearning after? நம்முடைய இருதயம் எதற்காக ஏங்கி தவிக்கிறது? What is the joy of our heart? நம்முடைய உள்ளத்துக்குள் இருக்கிறதே மகிழ்ச்சி, அது எதை பற்றி இருக்கு? When we sit in this place, are we able to feel the presence of God? இந்த இடத்தில் உட்காரும்போதே தேவ சமூகத்தை உணர்கிறேன் என்கிற இடத்தில் இருக்கிறாயா? Is Jesus the greatest joy of our life? இயேசுவே நம்முடைய ஜீவியத்தின் பிரதான சந்தோஷமாக இருக்கிறாரா? Can we say Jesus is my life? இயேசுவே என் ஜீவன் என்று நீ சொல்ல முடியுமா? If not, we must bring Jesus back into our life. இல்லை என்றால் இயேசுவை மறுபடியும் நம்முடைய ஜீவியத்துக்குள் கொண்டு வர வேண்டும். 1 minute, let us all close our eyes. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை எல்லாம் மூடுவோம். If there's anyone who can frankly confess, yes, I have lost contact with Jesus, but I want him again. இயேசுவோடு இருக்கிறதான உறவை நான் துண்டித்து விட்டேன், மறுபடியும் என் உறவை நான் புதுப்பிக்க வாஞ்சிக்கிறேன் என்று யாராவது இருப்பீர்கள் என்றால், please put up your hands. தயவு செய்து அப்படிப்பட்டவர்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். I want back my anointing. நான் மறுபடியும் எனக்கு அந்த அபிஷேகம் தேவை. I used to love Jesus before, but now I'm just going on in my old strength. முன்னே இயேசுவை அவ்வளவாக நேசிப்பேன், இப்பொழுதோ என் பழைய வழியாய் மார்க்கமாக நான் திசை கட்டு போகிறேன். I come to the meetings, but I can't feel the presence of my bridegroom Jesus. கூட்டங்களுக்கு வருகிறேன், ஆனால் என் மனவாளனாக இயேசுவின் சமூகத்தை என்னால் உணர முடியவில்லை. Lift up your hands. உன் கரங்களை உயர்த்தி பிடி. If you make that confession, please lift up your hands. நீ அந்த அறிக்கை செய்கிற ஒரு ஆளாக இருப்பாய் என்றால் உன் கையை உயர்த்தி காட்டு. Because you have honestly lifted up your hands in the presence of God. என்றால் எல்லா நேர்மையோடும் உத்தமத்தோடும் நீ உன்னை ஒத்துக்கொண்டு நீ அதை செய்கிறாய். Your savior is holding out his hand to hold your hand. இதோ உன் கரத்தை உயர்த்தி இருக்கிற உன் கரத்தை பற்றி பிடிக்கும்படி இதோ அவன் இரட்சகர் உன் பக்கத்திலே இருக்கிறார். Although you have left your savior, he still loves you as you are. நீ உன் இரட்சகரை விட்டாலும் உன்
இரட்சகரோ நீ இருக்கிற பிரகாரமாக அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். And he has been waiting so many days for you to come back to him. நீ அவரண்டியில் கிட்டி சேரும்படி எத்தனையோ நாட்கள் ஆயத்தமாக இருக்கிறார். And now that you have lifted up your hands, இப்பொழுது நீ கரத்தை உயர்த்தி விட்டாய், you are going to feel his embrace. அவருடைய கட்டி தழுவுகிற உணர்வை நீ அனுபவிக்க தான் போகிறாய். You are going to feel his love burning in your heart once again. அவருடைய அன்பு மறுபடியும் உன் உள்ளத்துக்குள் பற்றி எரிவதை நீ காணப்போகிறாய். Jesus is in this place and he loves you. இயேசு இதோ இந்த இடத்தில் இருக்கிறார், அவர் உன்னை நேசிக்கிறார். You may have gone away but he still loves you. நீ அவரை விட்டு வெளியே போய் இருக்கலாம், அவரோ உன்னை நேசிக்கிறார். And he is now stretching out his hands to touch you and bring you back to him. அவர் உன்னை கரங்களை தம்முடைய கரங்களை நீட்டி உன்னை கட்டி தழுவி தம்மண்டையில் இழுக்காய்த்தவராக இருக்கிறார். Those who want to love Jesus. இயேசுவை நேசிக்க வாஞ்சி போ. Those who want to hold on to Jesus once again. கட்டி தழுவி கொள்ள வாஞ்சிக்கிறவர்கள் மறுபடியும் lift up your hands and praise God. உடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Lord. We praise you, Jesus. Praise you, Lord. Praise you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise you, Lord. Praise you, Jesus. We praise you. We praise you. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. He's the best thing that's happened in our life. நம்முடைய ஜீவியத்தில் நடக்கிற ஒரு அழகான சம்பவம் அதுதான். He is more important than our breath. அவர் He's more important than our breath. அவர் நம்முடைய நாசிலே சுவாசங்களிலே கலந்திருக்கிறார். Without him we do not exist. அவரின்றி நாமோ இருப்பதில்லை. Without him there is no meaning in life. அவரே அன்றி வாழ்க்கையில் அர்த்தமும் இல்லை. But thank God Jesus still loves us. இயேசு இன்னும் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். Let us praise him because he is ours. அவரே அவர் நமக்கே சொந்தம். ஆகவே அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Praise you Lord. Praise you. We praise you. We praise you. Hiraman karamaniyam tuda. The Lord should give us all that grace to hold on to Jesus all the time. எல்லா வேளைகளிலும் நம்முடைய இயேசுவை பற்றி பிடித்துக்கொள்ள ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை புரிவாராக. When we go to bed at night, we should be with Jesus. இரவிலே படுக்கைக்கு போகும்போதும் இயேசுவையே நினைவில் கொள்ள வேண்டும். When we get up first thing in the morning, we should remember Jesus. அதிகாலையிலே துயில் எழும்போது நம்முடைய மனதிலே எழும்புகிற முதல் நினைவு இயேசுவே. When we do our daily work, we should have Jesus with us. தினந்தோறும் வேலைகளை செய்யும்போதும் இயேசுவையே நினைப்பது. When we fall into trouble, the first person to come in our mind should be Jesus. பிரச்சனைக்குள்ளே அகப்பட்டு சிக்கிக் கொண்டிருக்கும்போது நம்மை விடுவிக்க ஓடி வரக்கூடிய முதல் நபர் நம்முடைய இயேசுவாக இருப்பாராக. This is the true sign of a saved child of God. ஒரு உண்மையான
தேவனுடைய பிள்ளையுடைய பரிசுத்தவானுடைய அடையாளம் இதுவே. May the Lord give us that grace to hold on to him all the time. நம்முடைய எல்லா வேளைகளிலும் எல்லா நேரத்திலும் அவரையே பற்றி பிடித்துக்கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் அவரே கிருபை செய்வாராக. We have been seeing some of the signs that show that Jesus is coming very very soon. இயேசு வருகிறார் என்பதற்கு சில அடையாளங்களை குறித்து நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். Now we'll read Mark chapter 13. மார்க் 13 அதிகாரம் read verses 5 and 6. 5 6 வசனங்களை வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். And Jesus answering them began to say, Take heed lest any man deceive you, for many shall come in my name saying I am Christ and shall deceive many. Read also 21 to 23. 21 முதல் 23 வரை உள்ள வசன பகுதிகள். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். And then if any man shall say to you, Lo, here is Christ, or Lo, he is there, believe him not, for false Christ and false prophets shall arise and shall show signs and wonders to seduce, if it were possible, even the elect. But take ye heed, behold, I have foretold you all things. So Jesus saying, Behold, I have foretold you all things. நான் இவைகளெல்லாம் உங்களுக்கு முன்னதாக உரைத்து விட்டேன் என்று இயேசு சொல்கிறார். So Jesus was here telling of some signs that would show that he is coming very soon. இயேசு இங்கே சில அடையாளங்களை சொல்லி தாம் சீக்கிரம் வருகிறதாக உரைக்கிறார். So one of those signs is many people, many human beings will come claiming they are Christ. அதில் ஒரு அடையாளம் என்னவென்றால் அநேக தங்களை தாங்களே உரிமை பாராட்டி கிறிஸ்து என்று சாதிப்பார்கள். So And they will deceive many. அநேகரை வஞ்சிப்பார்கள். Right now in the world there are 30 people at least 30 people alive who say they are Christ. இப்பொழுது நாம் ஜீவிக்கிறோமே இந்த காலகட்டத்தில் குறைந்தபட்சம் 30 பேர் தங்களை கிறிஸ்து என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are in various parts of the world. உலகத்தின் பல பாகங்களில் இருக்கிறவர்கள். There's one man in Florida in America. அமெரிக்காவில் இருக்கிறதான Florida என்கிறதான இடத்தில் his name is Jose Louis. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் ஹோசே லூயி. He says, I am Jesus Christ. அவன் சொன்ன நான் தான் இயேசு கிறிஸ்து. This is a picture of him. அவனுடைய படம் இதுதான். He is very very rich. அவன் ரொம்ப பணக்காரன். And I'm just going to tell you a few things about him. இவனை குறித்து நான் சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். This man has hundreds and hundreds of followers in various parts of the world. இந்த உலகத்தின் பல பாகங்களில் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இவனை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். He says, I am Christ and they're all believing him and they say, yes, he is God. அவன் சொல்கிறான், நான் கிறிஸ்து, இவர்கள் எல்லாரும் என்னை பின்பற்றுகிறார்கள், நான் தேவன், தேவன் என்று சொல்கிறார்கள். There are other people who follow him, they say, yes, he is true, he is God. இவனை பின்பற்றுகிற மற்ற ஜனங்கள் கூட அவனை பார்த்து ஆம், இவன் தேவன் என்று சொல்கிறார்கள். Recently one man gave him 40 lakh dollars as donation, as offering. ஒரு நாள், அதாவது அண்மையில் ஒரு மனுஷன் 40,000 டாலர் 40 லட்சம் 40 லட்சம் டாலர் அவனுக்கு நன்கொடையாக கொடுத்தார்கள். And that man said, if I would have given him more, if I had to give him. நான் சொல்லப்போனா கொடுக்கணும்னா இன்னும் அதிகமா கொடுத்துருக்கணும்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னான். And people are giving him money all the time. They're all rich people who are following him. ஜனங்கள் அவனுக்கு பணத்தை கொடுத்து கொடுத்து குவிக்கிறார்கள். எல்லா சீமான்களும் அவனை பின்பற்றுகிறார்கள். He preaches from the Bible. அவன் வேதத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறான். But all his verses that he preaches are all distorted and he proves that he is Jesus. அவன் எடுத்து பேசுகிற வசன ஆதாரங்கள் எல்லாம் அவைகளெல்லாம் தான் இயேசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜனங்களை திசை திருப்பி பேசுகிறார். So they asked him, why Jesus did miracles, do you do miracles? இயேசு அற்புதம் செய்தாரே, நீர் அற்புதம் செய்யவில்லை என்று ஜனங்கள் அவரை பார்த்து கேட்டார். He said, no, I don't need to do miracles. My proof is the spreading church. My church is spreading so fast. That's the evidence for me. அவன் சொல்கிறான், நான் அற்புதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கிறேன் என்பதற்குரியதான ஒரு அத்தாட்சி நிரூபிக்கக்கூடிய வேண்டியது. சபைகளை நான் பெருக செய்து கொண்டே இருக்கிறேன், சபைகள் வளர்கிறது. Do you know something? Some of his meetings I held in the liquor shop. இந்த கூட்டங்கள், அவன் நடத்துகிற கூட்டங்கள், சில கூட்டங்கள் மதுபான கடையில் தான் நடக்கிறது. So he will drink and his followers also drink. அவன் குடிப்பான், அவனை பின்பற்றுகிறவன் குடிப்பார்கள். So they asked him, how is it that you're doing this?
நீ இப்படிலாம் செய்யறி இதெல்லாம் எப்படி என்று அவர்கள் கேட்டால் ஜீசஸ் drank wine isn't it அவன் இயேசுவும் திராட்சை ரசம் குடித்தார் அல்லவா he smokes அவன் புகை பிடிக்கிறான் he has three watches one watch each of those watches causes $40,000 அவன் மூன்று வாட்சில் கடிகாரங்கள் கை கடிகாரம் வைத்திருக்கிறான் அந்த ஒவ்வொரு கை கடிகாரம் எடுத்துக்கொள்ளும் என்றால் $40,000 விதை மதிப்புகள் he has a car that costs $1,37,000 அவனுக்கு ஒரு கார் இருக்குது $137,000 மதிப்புகள் அந்த காரின் விலை he has another car that costs $70,000 அவனுக்கு இன்னொரு கார் இருக்குது அது $70,000 மதிப்புகள் when he was a youth he was imprisoned because he stole அவன் சின்ன பையனாய் வாலிபனாக இருந்த காலத்திலே அவன் திருடன நிமித்தமாக சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டவன் and when they asked him about his background You are a thief. How is it that you claim to be Christ? நீ ஒரு திருடனாயிட்டே கிறிஸ்து என்று எப்படி உம்மை சாதிக்கிறாய்? Jesus said, I will come like a thief. இயேசு சொன்னார், நீ திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்று தானே சொன்னார். Then he said, there's so many people against you. They asked in an interview, what do you have to say about that? அநேகர் அவனுக்கு விரோதமாக எழும்பி ஒரு இன்டர்வியூ பண்ணி இப்படிலாம் கேக்குறார்களே. In the interview they asked, there are so many who are against you. What do you say about that? உனக்கு விரோதமாக ஏராளம் ஜனங்கள் எழுந்திருக்கிறார்களே, அதை பற்றி என்ன சொல்கிறாய் என்று. They are calling you antichrist. உன்னை அந்திகிறிஸ்து என்று சொல்கிறார்களே. So he said, my answer to them is, Father, forgive them for they know not what they do. அவன் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? நான் கொடுக்கக்கூடிய ஒரே பதிலாக இருக்கும் என்றால், பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதவர்கள், இவர்களை மன்னியும். So there are thousands of people following him today. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஜனம் அவரை பின்பற்றி போகிறது. He is living with his second wife now. இப்பொழுது இரண்டாவது மனைவியோடு வாழ்கிறார். Now what is amazing is there are so many people who are following him despite this kind of a life. இப்படிப்பட்டதான ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இவனை பின்பற்றி செல்லக்கூடிய ஏராளம் ஜன கும்பல் இருக்கிறது. So what is happening is these days people do not love the truth. அட அர்த்தம் நடக்கிற காரியம் என்னவென்றால் இன்னைக்கு இருக்கிற ஜனம் சத்தியத்தை உண்மையை நேசிக்கிறது இல்ல. They'd rather believe stories than the truth. சத்தியத்தை காட்டிலும் கட்டுக்கதைகளை நம்ப ஆயத்தமாய் விட்டார். We're going to come to that again. அதை மறுபடியும் அந்த இடத்துக்கு நாம் வருவோம். One day a magic show was going on. ஒரு நாள் ஒரு மேஜிக் ஷோ நடந்து கொண்டிருந்தது. So one the man who was doing the magic, he put his hand under his shirt as though there was something underneath. அந்த மேஜிக் செய்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனோ அவன் தன்னுடைய கையை சட்டை கைக்குள் உள்ளே விட்டுவிட்டு ஏதோ உள்ளே வைத்திருக்கிறது போல அவன் காட்டிக் கொண்டிருந்தான். And he started moving whatever was inside and he started grunting like a pig. It sounded so genuine, everyone started clapping. அவன் உள்ளே விட்டு பிடித்துக் கொண்டிருப்பது ஏதோ பன்றிக்குட்டி போல வைத்துக் கொண்டு அது அங்கும் ஓடுவது போல அதை அசைத்து அசைத்து பிடித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அது பன்றிக்குட்டி என்று நம்புவது போல இருந்தது. He made a grunting noise with his mouth and everybody thought it was like a real pig. அந்த பன்றி கத்துவது போல உருவுவது போல அவர் செய்து கொண்டே இருந்தான். ஆகவே அதை பார்க்கிற ஜனங்கள் உண்மையாகவே உள்ள பன்றிக்குட்டி வச்சுக்கிறான் நினைச்சாங்க. And then he brought out a doll. அது வெளியெடுத்த போது ஒரு பொம்மையாக எடுத்தான். Then one boy, he came from the audience and said, I can do that also. அப்பொழுது பார்த்து கொண்டிருந்த பார்வையாளர்களில் ஒரு சிறுவன் வந்தான். அவன் சொன்னான், நானும் இதை செய்து காட்டுகிறேன். So he also had his hand under his shirt and he came and he started making those noises. அவனும் தன்னுடைய கையை சட்டைக்குள்ளாக விட்டுவிட்டு அதே போல உருமல் சத்தத்தை எழுப்பினான். They all said, oh, that's not right, that's not nice, that man did it well, you go and sit down, don't ruin the show. அப்ப பார்த்திருக்கிற பார்வையாளர்கள் எல்லாம் சொன்னார்கள், இதெல்லாம் சரியில்லை, நீ போய் உட்காரு, இதெல்லாம் உட்காரு, அவன் செய்யறதான் கரெக்ட் சொன்னார். Don't disturb the show. இப்ப இருக்க மேஜிக் ஷோ நீ டிஸ்டர்ப் பண்ண போய் உட்காரு. So he brought his hand out and he brought a real pig was there. அவன் தன்னுடைய கையை வெளியே எடுத்த போது உண்மையாவே பன்னிக்குட்டி வந்துருச்சு. So he told in the microphone, he said, just because I'm not a magician, whatever I do is wrong. Just because he's a magician, whatever he does is acceptable. அவன் பின்பாடு மைக்கேல் சொன்னான், நான் ஒரு மேஜிக் ஷோ நடத்துற ஒரு ஆளாக இல்லாதபடினால் நான் என்ன சொன்னாலும் அது பொய் ஆகிவிடுகிறது. அவன் மேஜிக் ஷோ நடத்துகிற ஒரு ஆளாக இருக்கிறபடினால் அவன் சொல்கிறதெல்லாம் நிஜமாக நம்பி விடுகிறீர்கள். So just like that, in these days people are being deceived to believe lies rather than the truth. அது போலவே இந்த நாட்களில் ஜனங்கள் சத்தியத்தை விட பொய்யை நம்பும்படியாகவே முனைந்திருக்கிறார்கள். Some years ago there was a movie like this. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்டதான ஒரு சினிமா இருந்தது, திரை இருந்தது. The world leaders were getting together and discussing what should be done to bring an end to the economic depression in the world. பொருளாதார அழுத்தம், வீழ்ச்சிகள், இவைகளுக்கு ஒரு பரிகாரம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உலக தலைவர்கள் அனைவரும் கூடி எடுத்திருக்கிறதான ஒரு மாநாட்டில் one man came up with an idea.
ஒரு மனுஷன் இப்படிப்பட்டதான ஒரு ஐடியாவோடு வந்தார். We must build a super computer. நாம் எல்லாருமே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், ராட்சச கம்ப்யூட்டர் நாம் செய்ய வேண்டும். And it should contain all the data of all the human beings on earth. இந்த பூமியில் இருக்கதான அனைத்து மனுஷர்களுடைய தகவல்கள் தொகுப்பை அது உடையதாக இருக்க வேண்டும். We must study their buying and spending habits. அதை நாம் வாங்கி வாங்குகிற விற்கிற இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் படிக்க வேண்டும். So using this super computer and getting all the data of the people and putting invisible tattoos on them, we must monitor where they are going to buy their goods, how they are buying, what they are buying and so on. அவன் சொன்னதான காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்டதான ஒரு ராட்சச கம்ப்யூட்டர் வாங்கி முழு மனுஷனுடைய தகவல் தொகுப்புகளை எடுத்து அவர்களுக்குள் இருக்கிறதான அந்த காரியங்களை அவர்கள் மேல் பச்சை குத்துவது போல குத்தி விட்டு அவர்கள் எங்கே போகிறார்கள், என்ன வாங்குகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்கிறதான அவர்களுடைய அவர்கள் செல்லுகிறதான காரியத்தை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று அவன் சொன்னான். What was a movie few years ago has become reality. சில ஆண்டுகளுக்கு முன்பாக சினிமா சித்திரமாக வந்த இவைகள் இப்பொழுது நடைமுறையாகவே வந்து விட்டது. A super computer could look like this. ஒரு ராட்சச கம்ப்யூட்டர் இப்படி தான் இருக்கும். This on the right hand bottom is a super computer. இந்த எங்களுடைய இடது கோடு பக்கத்தில் கீழே இருக்கிற கடைசி படம் தான் சித்திரம் தான் இந்த ராட்சச கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர். Now there are super computers existing today that can take the data of every human being on earth. இன்றைக்கு பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய தகவலையும் சேமித்து சேகரிக்கக்கூடியதான எத்தனையோ சூப்பர் கம்ப்யூட்டர்கள் உலகத்திலே இப்பொழுது வந்துவிட்டது. What was only a story few years ago has become reality today. சில ஆண்டுகளுக்கு முன்பாக எவைகள் கதைகளாக வந்ததோ இப்பொழுது நிஜமாகவே வந்துவிட்டது. So recently all those who were owners of prepaid cell phones, they had to give documents to show the originality of their names and addresses. அண்மையில் ப்ரீபெய்ட் செல்போன் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய அனைவரும் அந்த உரிமையாளர்கள் தங்களுடைய தகவல்கள் அனைத்தையும் தாங்கள் உபயோகிக்கிறதான அந்த கம்பெனிக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு செய்தி வந்தது. Why? Because the government is tracking all the original true data of every human being. ஏனென்றால் அரசாங்கம் ஒவ்வொரு மனுஷனுடைய தகவல் தொகுப்புகளை விலாபரியாக விளக்கமாக எடுக்க வாஞ்சிக்கிறது. Most of you know that very soon we are all going to be given identity cards. நமக்கு அம்மில் அநேகருக்கு தெரியும், அதிசீக்கிரத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஐடி கார்டு வரப்போகிறது. Those identity cards won't just be mere cardboard, they will have electronic attachments to it that can track your movements. அந்த ஐடி கார்டு என்பது ஏதோ ஒரு கார்டாக அட்டை போல் இருக்காது, அதில் எலக்ட்ரானிக்கல் மின்னணுகள் சார்ந்ததான ஒரு கார்டாக இருக்கும். நீங்கள் எங்கே போக்கு வரவாக இருக்கிறீர்கள் என்று உங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு துல்லியமாக இருக்கும். Already in some companies and in some countries they are testing this. ஏற்கனவே சில நாடுகளிலும் சில கம்பெனிகளிலும் அதை பரிசோதனை ஓட்டம் செய்து விட்டார்கள். And they're going to correct all the mistakes and soon it's going to be worldwide and soon it's going to become compulsory. தவறுகளை சரி செய்து அதிசீக்கிரத்தில் முழு உலகளாகிய சர்வதேச அளவில் அதை அமல்படுத்த இருக்கிறார்கள். So they're experimenting it with India because in India you have 1/6 of the world's population. If it's successful here, it can be carried on everywhere very quickly. இந்தியாவிலே முதலாவது பரிசோதனை ஓட்டம் நடத்த வாஞ்சிக்கிறார்கள். ஏனென்றால் முழு உலக மக்கள் தொகையில் ஆறில் ஒன்றுதான் இந்தியாவுடைய ஜனத்தொகை. ஆகவே இதில் ஒரு வெள்ளோட்டம் பார்த்து விட்டால் எல்லாத்துக்கும் அமல்படுத்தி விடலாம். So very soon a trap is being laid. அதி சீக்கிரத்தில் நமக்கு முன் ஒரு கண்ணிவை விரிக்கப்பட்டிருக்கிறது. Now as the Bible prophesies that many Christs, false Christs and antichrists are coming, வேதம் தீர்க்கதரிசனமாக உரைக்கிறது போல அநேக அந்திகிறிஸ்துகள் வருவார்கள் என்று உரைக்கப்பட்டிருக்கிறது. Many world leaders are looking forward to the coming of one man to rule this world. அநேக உலக தலைவர்கள் முழு உலகத்தை ஆளக்கூடிய ஒரு மனுஷன் தோன்றுவான், வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். Some time ago one of the founders of the European common market. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஐரோப்பா பொது சந்தையினுடைய நிறுவனத்தார், he made a comment like this. அவர் இவ்விதமாக ஒரு கூற்று விடுத்தார். When a suggestion was made that a committee should be formed, ஒரு கமிட்டி குழு உண்டாக்கப்பட வேண்டும் என்று ஒரு சிபாரிசு செய்யப்பட்ட போது, he said we don't want another committee, we have enough of them already. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா, நமக்கு இன்னொரு கமிட்டி, இன்னொரு குழு தேவையில்லை, ஏற்கனவே போதுமான குழுக்கள் இருக்கிறதே. What we want is a man to pull us out of this economic chaos. நமக்கு தேவை இந்த பொருளாதார சீர்கேட்டிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற ஒரு மனிதன் தேவை. Send us this man, be he god or demon, we will welcome him. அப்படி ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அவனை அனுப்புங்கள்,
அவன் ஒரு பிசாசாக இருக்கட்டும் அல்லது தேவனாக இருக்கட்டும் நாங்கள் அங்கீகரிப்போம். So people are looking forward to the advent or the coming of one man to rule this world. ஜனங்கள் இந்த முழு உலகத்தையும் ஆளக்கூடியதான ஒரு நபன் தோன்றுவான் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். In September 23rd last year 2009 செப்டம்பர் 23ஆம் தேதி போன வருஷம் 2009ஆம் ஆண்டு in the 64th session of the UN General Assembly UN ஜெனரல் பொதுக்குழு கூட்டத்திலே 64வது அந்த குழு கூட்டத்திலே one president of a particular country who the president is still alive today ஒரு தேசத்தினுடைய ஜனாதிபதி அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். I will not mention his name for specific reasons. சில குறிக்கப்பட்ட காரணங்கள் நிமித்தமாக அவருடைய பெயரை நான் சொல்ல வாஞ்சிக்கவில்லை. He delivered a long speech. அவர் நீண்ட உரையாடல் விடுத்தார். All the UN members was listening to him. எல்லா ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்கள் அனைவரும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். At the end of the speech he said this. அந்த பேச்சின் உரையாடலின் முடிவிலே அதை விதமாக சொன்னார். No matter what we are going to try we are not going to get that world peace that we want. நாம் வாஞ்சிக்கிறதான அந்த உலக சமாதானத்தை நாம் பெறுகிறோமோ இல்லையோ No, we are not going to get to whatever we try we are not going to get that world peace நாம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் அந்த உலக சமாதானத்தை நாம் பெற போகிறதில்லை Two people have to come இரண்டு நபர்கள் வர வேண்டும் Only when those two people come we will get that world peace இரண்டு நபர்கள் வந்தால் மட்டுமே உலக சமாதானம் நிலவும் So world leaders are also looking forward to them ulaga thalaivargalum kuda ivargal vara kaathirukkirargal if you turn to revelation chapter 13 you will see those two people velippadutha visesham 13th adhigarathil nam varuvom endral andha irandu nabargalai nam kaanalam both are depicted as animals indha irandu nabargalume இங்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு மிருகமாக சொல்லப்பட்டிருக்கிறது பட் அவுட்வர்ட்லி தே ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் ஆனால் வெளிப்பிரகாரமாக நிஜ உலகத்தில் இவர்கள் மனிதர்கள் If you read what is said about these animals you will notice they are not animals but human beings இந்த மிருகங்களை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அது மிருகங்கள் அல்ல இவர்கள் மனுஷர்கள் பட் தே ஆர் ரெப்ரசன்டட் as animals because their nature is beastly அவர்கள் மிருகங்களாக இங்கு சித்தரிக்கப்பட்டதின் நோக்கம் இவர்களுடைய சுபாவங்கள் மிருகத்துக்கு எதுவானவைகள் So these beastly people are going to rule the world இந்த மிருகத்தனமான ஜனங்கள் இந்த உலகத்தை ஆள இருக்கிறார்கள் And when they rule they will have no human compassion whatsoever இவர்கள் பூமியை ஆளும்போது மனுஷ சம்பந்தமான நேயம் இரக்கம் என்பது அற்று போயிருக்கும் Today the world population is 6 billion இன்றைக்கு 600 crores இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான மக்கள் தொகையினுடைய புள்ளி விவரமானது 600 கோடி one of the plans that have been written down by these people who want to rule the world இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுடைய திட்டங்கள் வகுத்ததில் ஒரு திட்டம் is to reduce the population of the world by 200 crores இந்த உலகத்தின் மொத்த மக்கள் தொகையினுடைய கணிப்பை அவர்கள் 200 கோடியாக குறைத்து விட வேண்டும் that means from 600 crores to 200 crores அர்த்தம் 600 கோடியிலிருந்து 200 கோடியாக மாற்ற வேண்டும் which means there is a plan to destroy 400 crore people அது அர்த்தம் 400 கோடி ஜனங்களை அழித்து விடக்கூடிய ஒரு செயல் திட்டம் and most of the world population are in india and china இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் தொகை நிரம்பி இருக்கிறதான நாடுகள் சீன தேசமும் இந்திய தேசமும் so when the antichrist comes if you're those who are left behind and don't go when jesus comes many of them are going to get killed because the population has to reduce antichrist வருவான் என்றால் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறதான அநேகர் கொன்று போடப்படுவார்கள் ஏனென்றால் மக்கள் தொகை குறைக்கப்பட வேண்டும் so in such a terrible situation we are living அப்படிப்பட்ட ஒரு பயங்கர காலகட்டத்தின் முனையிலே வாழ்கிறோம் so one beast is in 13:1 அதில் ஒரு மிருகம் 13ஆம் அதிகாரம் முதலாம் வசனம் the other beast is in 13:11 மற்ற மிருகம் 11ஆம் வசனம் so the first beast is the antichrist முதலாவது மிருகம் antichrist he is going to be a political leader அவன் ஒரு அரசியல் தலைவனாக இருப்பான் and then the other beast is the false prophet he is going to be a religious leader மற்றது அவன் கள்ளத்தரிசியாக இருப்பான் இவன் மத சம்பந்தமான தலைவனாக இருப்பான் so these two leaders will get together and rule the world இந்த இரண்டு தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து உலகத்தை ஆள்வார்கள் now one of the things mentioned about this beast this main man the antichrist இந்த முக்கிய மனுஷனாகிய அந்த மிருகம் அந்திகிறிஸ்து இருக்கானே அவனை குறித்து சொன்ன முக்கிய காரியம் read verse 6 ஆறாம் வசனம் அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து
அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. And he opened his mouth in blasphemy against God to blaspheme his name and his tabernacle and them that dwell in heaven. So here we see this antichrist opens his mouth against God's name and God's tabernacle and those who dwell in heaven. இங்கு இந்த அந்திகிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து கர்த்தருடைய அவருடைய நாமத்தையும் வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷிக்க வாய்ந்திருக்கிறது. Now no matter how much he blasphemes, that's not going to affect those who are in heaven, or that's not going to affect God, that's not going to change heaven. They are mere words. இவர்கள் எவ்வளவு வார்த்தையினால் தூஷணமாக தூற்றி தெரிந்தாலும் அது தேவனையோ பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையோ பரலோகத்தையோ ஒன்று பாதிக்காது. But those who are going to really get into trouble are those who are going to get left behind, those who are supposed to have gone to heaven, those who are supposed to have been with Jesus, those who were following Jesus on earth, but now they haven't been good enough to go there. They will be left behind and they will be persecuted. இப்பொழுது கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படாமல் இவர்கள் எல்லாரும் பரலோகத்தினுடைய காரியங்களை தேவனுடைய காரியங்களை பின்பற்றி வந்தவர்கள், அவர்களோ கைவிடப்பட்டு போனவர்கள், அவர்கள் போவதற்கு இப்பொழுது ஏதுவாக இருக்கும் என்றால் இவர்கள் கைவிடப்பட்ட இவர்களோ அதிகமாக துன்பம் வேதனைக்குட்படுத்தப்படுவார்கள். Christian brother and sister, if we are not qualified enough to go when Jesus comes, then we will be left behind. If we are left behind, we are in real trouble. அருமையான கிறிஸ்தவ நண்பனே, கிறிஸ்து வரும்போது நாம் போதுமான அளவு வாழ்க்கையின் அளவில்லை, ஜீவிய அளவில்லை என்றால் கைவிடப்படுவோம். கைவிடப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் அவ்வளவு பயங்கரமான வாதிப்பு நடக்கும். How we have to be qualified to go when Jesus comes, we will see in the days to come. Please continue to attend all the meetings. இயேசு வரும்போது அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதை பற்றியதான வேத பாடத்தின் தொடர்ச்சி பகுதி இனிவரும் நாட்களில் சொல்லப்படும். தொடர்ந்து கவனியுங்கள். We will see now how the devil is going to take control of the world. In the pisasanavan ividamaga ulagathinudaiya and kattupadai tanvasam edukkiran endru paarpom. If you look at the chart behind, on the right side in the middle there is an eye and a triangle, a pyramid underneath it. Ingu engalde eladugai pakkam ungalde valadugai pakkamaga irukkira indha chithrathinudaiya nadupagadhil irukkiradana andha padathai paarpeengal endral there is an eye there and a pyramid under it. Ange or kann irukirathu, ange or pyramid irukirathu. There is a history behind that. We will see that tomorrow. Idhukku pinbaga or sarithrame padindirukirathu. Idhai naalaiku paarpom. But that eye is called the all seeing eye. Indha kannukku per anaithiyum kaanakoodiya kann. It's the eye of Satan. Idhu saathanin kann. And it's the all seeing eye of Satan. Idhu anaithiyum kaanakoodiya saathanin kann. Now what does this mean? இது அர்த்தம் என்ன? Satan cannot be everywhere at the same time. He is not omnipresent like our God. நம்முடைய தேவனை போல சாத்தான் ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியதான சர்வவியாபி அல்ல. Jesus said, where two or three are gathered together in my name, I will be in their midst. இயேசு சொன்னார், ஒன்றோ ரெண்டு பேர் என் நாமத்திலே கூடி இருப்பீர்கள் என்றால் அங்கே நான் இருப்பேன் என்றார். So if two or three are gathered together here in India and in Japan and in USA and in Sri Lanka and in Korea all at the same time, Jesus will be there, all those places at the same time. Rendu moonru per indiyavilo japanilo koreyavilo americavilo endha edathil kudi irnalum adhe nerathil ella edathilum yesu vyabithirupar. But Satan is not like that. Ana Satan apdi illa. Satan cannot be all places at the same time. Satan ella nerathilum eppozhudhum irukka mudiyad. When in Job's story, in the history of Job, God asked Satan, where are you coming from? Yobinde sarithrathile devan indha Satanai paathu kekkiran, nee enge irundhu varugiraa? He says, I've been going up and down, to and fro through the earth. அவர் சொல்லுகிறார், நான் மேலும் கீழும் பூமி அனைத்துக்கும் உலாவி வருகிறேன். So he has to walk here and there to be in different places. He can't be everywhere at the same time. எல்லா நேரத்திலும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது, எல்லா இடத்திலும் இருக்க ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. அவன் மேலும் கீழுமாக உலாவி வருகிறான். Then how can he have an all seeing eye? How can his eye see all things? இப்படி இருக்க அவனுடைய கண் எப்படி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும்? Since he is not omnipresent, he has to create this ability to see all things artificially. Even ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதான காரியம் கண் இல்லாவிட்டாலும் இதை செயற்கையாக இதை செய்ய வேண்டியது அவனுக்கு அவசியமாகிறது. He is now developing a system in this world where electronically he can monitor the movements of people all over the world. இப்பொழுது அவன் உலகத்திலே ஒரு அமைப்பை உண்டாக்கி மின் அணு மூலமாக, எலக்ட்ரானிக் மூலமாக முழு உலகத்தையும் கண்காணித்து ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குகிறான். So slowly we will be given identity cards. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாருக்கும் இப்ப ஐடி கார்டு வந்துவிடும். Then those identity cards will be shrunk into small
very very small minute instruments and the id card adiyala attai oru siriya oru chinna porulaga surukkamaga namak kudukapadum those minute instruments can be embedded under the skin and the chinna oru karviyaga kudukapadugirathu nammude tholukkullaga paachi utpuduthapadum after that where you go can be easily traced adukku prepared enga ponaal easy ah kandupidikkala I'll give you a very simple example romba elidana udaharanathai ungalukku tharugiren now suppose someone is calling you on your cell phone ungalde cell phone mobile ku yaro oruvar engirundho oru alaippu kudukkar you belong to chennai neengal chennai ye sandavar but the person who is calling you from madurai ungale alaippu vidukkaravar madurai il irundhu kudukkar but it so happens that when he is calling you from madurai you are not in chennai you are in coimbatore avar madurai il irundhu ungale nokki alaippu kudukkira nerathil நீங்கள் சென்னையில் இல்லை கோயம்புத்தூருக்கு போய் விட்டீர்கள் so the madurai cell now the race from the madurai cell goes to the satellite and comes to chennai madurayil irundhu avar alaikkiradana alaippai sendirukkiradana and kadargal adu neraga poi chennaiyil irukkiradana ungalai thedugirathu and searches for you everywhere adu engu paathalum ungalai thedi alasi paakkirathu you are not anywhere chennai pakkam engume illai so then go searching for you everywhere engu paathal thedi thikonde pogirathu and finally after 3 days finds you in coimbatore கடைசியாக மூன்று நாள் கழித்து அவரை கூப்பிட்டது போய் உங்களுக்கு கோயம்புத்தூர் இருக்கிறதா கண்டுபிடிக்கிறது and then it starts ringing after 3 days மூன்று நாள் கழித்து மதுரையில் இருந்து கூப்பிட்ட அவருக்கு அப்பொழுது அழைப்பின் மணி அடிக்கிறது is that how it happens அது அப்படியே நடக்குது in few seconds wherever you are he calls you from Madurai this they are able to trace your cell and you in a few seconds where even if you are in Coimbatore your phone rings சில வினாடிகள் மட்டும் தான் மதுரையிலிருந்து அவர் அழைப்பு விடுத்தாலும் சென்னையில் இருக்கிறதான உங்களுடைய செல் நீங்கள் கோயம்புத்தூரில் வைத்துக் கொண்டிருக்கும் போது அது அலசி தேடி உங்களை கண்டுபிடித்து விடுகிறது How? எப்படி there is something in your sim card it's called it's a golden color attachment in your sim card உங்க கையில் வைத்திருக்கிறதான அந்த செல்போனில் ஒரு sim card இருக்குதல்லவா அந்த sim cardல் ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு பொன்மரமா ஒரு முலா மூசப்பட்டிருக்கிறது that's called RFID radio frequency identification அது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் RFID தட் மீன்ஸ் தட் சிம் கார்டு தட் கோல்டன் அட்டாச்மெண்ட் தட் RFID கீப்ஸ் சென்டிங் அவுட் எ சிக்னல் வேர் எவர் யூ ஆர் இட் சேஸ் ஐ ஆம் ஹியர் நீங்கள் எங்கு போனாலும் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடியதான அந்த RFID நீங்க இருக்கிறீர்கள் என்று தன்னுடைய ஒளிக்கதிர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறது so the rays coming in search of you don't have to search for you physically because you are always sending out a signal wherever you are here I am உங்களுக்கே தெரியாமல் நீங்க இங்கே தான் இருக்கிறீர்கள் என்று உங்களை அறியாமலே மொபைல் இருந்து அந்த அலைகள் மேலே போய் கொண்டே இருக்கிறது The same RFID is now going to be attached to your identity cards இப்பொழுது அதே RFID உங்களுடைய அந்த ஐடி கார்டலயும் பொறுத்து இருக்கிறார்கள் and so when you carry that under your skin after some time it's going to become very small you can be traced very easily wherever you go அது ரொம்ப சின்னதாக இருக்கும் சீக்கிரத்தில் உங்களுடைய தோளின் கீழே பாய்ச்சப்படும் போது நீங்கள் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கப்படுவீர்கள் now all this till now is okay இது எல்லாம் இன்றைக்கு வரையும் எல்லாம் சரிதான் but the problem is when this attachment under your skin becomes a religious mark of the beast ungalde tholin kil paachapadugira inda chinna karivinde adayala attinde pagudi oru madha sambandhamana amaippin alavile adu kodukapadumbodhu very soon this electronic requirement is going to become a religious requirement ippozhudhu minnanu sambandhamaga electronic sambandhamaga ippozhudhu amalpaduthapadugirathu madha sambandhamaga ini maatrapadum you know why தெரியுமா a new religion is coming ஒரு புதிய மதம் வருகிறது it's not here till now அது இப்பொழுது வரையும் இல்லை but it's getting ready அந்த மதம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது and it's going to be everybody's religion அந்த மதம் எல்லா இடத்திலும் பரவி இருக்கும் it's not hinduism அது இந்து மதம் அல்ல it's not islam அது முகமதிய மதம் அல்ல it's not christianity கிறிஸ்தவ மதமும் அல்ல it's not buddhism அது பௌத்த மதமும் அல்ல it's a mixture of all the religions on earth அனைத்து இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மதத்தினுடைய ஒருங்கிணைப்பாக இருக்கும் so in the claiming of taking out some good things from all religions and putting them together a new religion will be formed உலகத்தில் இருக்கிற அனைத்து மதத்தின் சில சில நல்ல காரியங்களை பொறுக்கி எடுத்து ஒரு புதிய மதமாக ஸ்தாபிக்கப்படும் now you read revelation chapter 17 and read verse 5 வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 5 வசனத்தை படியுங்கள் மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது and upon her forehead was the name written mystery babylon the great the mother of harlots and abomination of the earth spiritually what does a harlot mean
ஆவிக்குரிய பிரகாரமாக வேசி என்றால் அது அர்த்தம் என்ன? A harlot refers to false religions. இந்த வேசி என்று சொல்லும்போது தவறான ஒரு மதம். One who does not follow the true God. மெய்யான தேவனை பின்பற்றாதவர்கள். So this woman here is called the mother of harlot. She is the representative of this new religion. இந்த ஸ்திரியானவள் இவள் வேசிக்கு தாயானவள். இவள் இந்த மதத்துக்கு பிரதிநிதியாக வரக்கூடியவள். So she is the mother of harlots means she is now become the mixture of all these harlots. வேசியின் தாய் என்று சொல்லும்போது இந்த எல்லா வேசிகளுடைய ஒரு கலப்பாக இவள் வருவாள். Now so a mixture of all religions is going to come and become a new religion. எல்லா மதத்தினுடைய ஒருங்கிணைப்பாய் கலப்பாக சேர்ந்து ஒரு புது மதம் பிறக்கும். And it's not going to be an option, it's going to be enforced on everyone. இது வேண்டுமென்றால் பின்பற்றலாம், இப்படி என்றால் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். Now it's easy to mix religion, but the price is very costly. ஆனால் மதத்தை ஒன்றாக இப்படி கலப்பது எளிதான காரியம், கிரயமோ அதிகம். Today don't people say just like all rivers go to the ocean, all religions are the same basically? இன்றைக்கு ஜனங்கள் சொல்வது போல நதிகள் அனைத்தும் சமுத்திரத்தில் ஓடி விடுவது போல எல்லா மதமும் சம்மதம், ஒரு மதம் என்பார்கள். Because basically all religions say there is God and all religions want peace, all religion want unity and harmony, so why not mix them all up? What's wrong? அடிப்படையாக எல்லா மதங்களும் தேவனை பற்றி சொல்கிறது, சமாதானத்தை பற்றி சொல்கிறது, எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆகவே எல்லா மதம் ஒன்றாக இருந்தால் என்ன? So if all religions are mixed together, it is true that in some things they are the same, but in many basic things religions are different. இப்படி எல்லா மதங்களும் ஒரு மனமாக இணைக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் சொல்லுகிற சில ஒரு சில காரியங்களில் ஒன்றாக இருந்தாலும் அநேக வித்தியாசங்கள் மதத்துக்கு மதம் இருக்கிறது. All religions believe in God, but all religions differ on who that God is. எல்லா மதங்களும் தேவன் என்று நம்புகிறார்கள், அதில் ஒன்றாக இருக்கிறார்கள், ஆனால் தேவன் என்று சொல்லப்படுகிற அவர் யார், அதிலே வேறுபட்டவர்கள். All religions believe in heaven, but what is the description of that heaven? There is a lot of variation. எல்லா மதங்களும் சொர்க்கம், வையகம் இப்படிப்பட்டது உண்டு என்று தெரியும், ஆனால் அப்படி சொல்லப்பட்ட அந்த பரலோகம் எப்படிப்பட்டது என்கிற வியாக்கியானத்திலே வித்தியாசப்பட்டிருக்கிறார்கள். So if all religions have to come together, the sacrifice of God has to be sacrificed. இப்படி எல்லா மதத்தையும் ஒருங்கிணைப்பாக ஒன்றாக சேர்த்து விட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, தேவனை பலி செலுத்தி அதை செய்ய வேண்டும். If all religions have to come together, the truth has to be sacrificed. எல்லா மதங்களும் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்றால் சத்தியம் என்பது பலியாக்கப்பட வேண்டும். You read 2 Thessalonians chapter 2 verse 11. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 11 வசனம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் நீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. For this cause அவர்கள் பொய்யை விசுவாசிக்க தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். And for this cause God shall send strong delusion that they should believe a lie. Here what is written? என்ன எழுதியிருக்கிறது? If you read in the previous verses you will read about the coming of the Antichrist. முந்தின வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால் அந்திக்கிறிஸ்துவின் வரவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And when the Antichrist comes, a strong delusion will also come, a strong deception will come. அந்திக்கிறிஸ்து வரும்போது ஒரு பெரிய வஞ்சகம், ஏமாற்றம் உண்டாகும். What is that? அது என்ன? When all these religions come together as one, எல்லா இந்த மதங்களும் ஒன்றாக சேரும்போது, a new God will come. புதிய தேவன் அங்கு தோன்றுவார். This Antichrist is going to be that God. இந்த அந்திக்கிறிஸ்துவே அங்க தேவனாக இருப்பார். He is going to say, now I am not only your world leader, I am your God, you have to worship me. இப்பொழுது அவன் சொல்வான், நான் உங்களுடைய உலக சம்பந்தமான தலைவன் மாத்திரமல்ல, நான் தேவன், என்னை பின்பற்றி வணங்கு. So that's a trap being laid there. இங்கே ஒரு கண்ணி விரிக்கப்பட்டிருக்கிற. Many many years ago when I was a believer, I was going on Mount Road. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நான் மவுண்ட் ரோடிலே விசுவாசியாக இருந்ததான் அந்த நாளிலே நான் போய் கொண்டிருந்தேன். There was a man, he was showing some tricks with snakes. அங்கு ஒரு மனுஷன் இருந்தான், பாம்பை வைத்துக்கொண்டு அவன் மோடி வேலை செய்து கொண்டிருந்தான். There were a lot of baskets and in them he said there are snakes in this basket. If you come near, I will show you snakes fighting and a mongoose and a snake fighting. I will show you multicolored snakes and so on. அவன் சொன்னான், இங்க நிறைய பெட்டிகள் இருக்கிறது, பெட்டிக்குள்ளே பாம்பு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, வாங்க வாங்க எல்லாரும் வந்து பாருங்க, இங்கு கீரி இருக்கிறது, கீரியும் பாம்பையும் சண்டை வைத்து காட்டுகிறேன் என்று சொல்லி கூவிக்கொண்டே இருந்தான். A big crowd gathered. இப்படி பெரிய கூட்டம் வந்தது. And he lifted one basket and there was a snake inside and he closed it again. ஒரு பெட்டி அடி திறந்து காட்டினான், பாம்பு உள்ள இருந்து மூடி விட்டான். Then he said, now if you want me to show the rest, please put some money first.
அசனா மீதி இருக்கிற காரியத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கணும்னு சொன்னா கொஞ்சம் பணத்தை எல்லாம் போடுங்க. I didn't put any money. நான் எந்த பணத்தையும் போடல. I took one step back. ஒரு காலடி பின்னால் எடுத்து வைத்தேன். And then he said, "No, all of you put money quickly." அசனா எல்லாரும் பணம் போடுங்க, காசு போடுங்க, காசு போடுங்கன்னு சொன்னார். So I was waiting to see what he was doing. அவன் என்ன செய்கிறான் என்பதை பார்ப்பதற்கு கவனமா இருந்தேன். So those who put money there, பணத்தை அங்க போட்டவர்கள், he drew a circle. ஒரு வட்டம் போட்டான். All of you come inside this circle. அவன் சொன்னான், பணம் போட்டவர்கள் உள்ளே இந்த வளையத்துக்குள் வாருங்கள். When he said that, I took 5 steps back. அவன் சொன்ன உடனே நான் 5 அடி பின்னால் போய் விட்டேன். Because I knew there's something tricky in this, dangerous here. Let me go far away and watch it. அப்பொழுது நான் நினைத்தேன், ஏதோ ஒரு தந்திரம் பண்ணுகிறான் என்னன்னு தெரியல, ஆனாலும் கொஞ்சம் இன்னும் தூரமா போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Then he told all those who came into the circle, he told them, "Now you move out of the circle, I'll curse you." அப்பொழுது அவன் சொன்னான், இந்த வளையத்துக்குள்ளே வந்த யாராக இருந்தாலும் சரி, இதை விட்டு வெளியே போவீர்கள் என்றால் உங்களை சபித்து விடுவேன். You have to stand here. நீங்க தான் நிக்கணும். I took one step back and then 5 steps back and then after that I went and disappeared from the scene. நான் ஒரு அடி பின்னால போனேன், 5 அடி பின்னால போனேன், அப்படியே போய் மறைந்து போய்விட்டேன். Because I saw the trap there. I don't know what happened after that. அதுபார் என்ன நடந்தது தெரியாது. அங்க இருக்கறதான அந்த கன்னி என்னதென்று நான் கண்டேன். This is what the antichrist is going to do. அந்திகிறிஸ்து செய்ய போகிறது இதுதான். You know, when these ID cards are given, they are given in the name of security. இந்த ID கார்டுகள் பாதுகாப்பு என்கிற ஒரு காரணத்தை காட்டி எல்லாரிடத்திலும் அமல்படுத்தப்படும். You know, your children will never get lost if they have this embedded on them. உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஐடி கார்டை வாங்கி விட்டால் அவங்க தொலைஞ்சே போக மாட்டாங்க, காணாம போக மாட்டாங்க. Wherever they are in the universe, in this earth, you can find them in a few seconds just with the press of a button. இந்த பூமியில் உள்ள எங்க இருந்தாலும் சரி, ஒரு பட்டன் அமைக்கி பார்த்தால் எங்க இருக்காங்க கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். No kidnapping can take place. அதுக்கப்புறம் ஆள் கடத்தல் நடக்காது. You know, terrorism can take place because terrorists can be easily found out wherever they run. தீவிரவாதிகள் எளிதாக கண்டுபிடிக்கப்படுவார்கள், அவர் எங்கும் ஓடி மறைய முடியாது. So you will be very safe in this world if you get this chip embedded in you. இப்படிப்பட்ட சிப் உங்களுடைய உடம்புக்குள் புகுத்தப்பட்டால் பாதுகாப்பு என்பது உங்களோடு இருக்கும். But at the same time you will have somebody watching you wherever you go. அதே நேரத்தில் நீ எங்க போனாலும் அனைத்தையும் உங்களை பார்க்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். There is a saying like this, big brother is watching you. இப்படி தான் அதை அவர்கள் சொல்வார்கள், பெரிய சகோதரன், பிக் பிரதர் உங்களை கவனிக்கிறார். So this eye is a representation of big brother, he is watching you. இந்த கண் big brother, பெரிய பிரதர் உங்களை கவனிக்கிறார். So this big brother is the coming antichrist. He's going to be everybody's big brother. He's not going to be big brother, he's going to be big bully. அவன் பெரிய ஒரு சகோதரன் சொல்லப்படுகிறானே, இவன் அந்திகிறிஸ்து வர போகிறான். அது சீக்கிரமாக ஒரு பெரிய ஒரு ஆளுகை செய்ய போகிறான். But he is going to rule a rule of terror on everyone. அவன் வந்து ஒவ்வொருத்தர் மேலும் சர்வாதிகாரியாய் பயங்கரமாய் ஆளுவான். Read Luke chapter 21 verses 34 and 35. லூக்கா 21 அதிகாரம் 34-35 வசனங்கள். 21, 34 and 35. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலேக்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். And take heed to yourself, lest at any time your hearts be overcharged with surfeiting and drunkenness and the cares of this life, and so the day come upon you unawares, for as a snare shall come it on all them that dwell on the face of the whole earth. So what this coming of the Antichrist is called a snare in this verse. அந்திகிறிஸ்துவின் வருகை இந்த பூமியிலே இந்த வசனமானது ஒரு கண்ணியை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. A trap is being set for all the people of this world. இந்த உலகத்தில் இருக்கிறதான அனைவருக்கும் ஒரு கண்ணி விரிக்கப்பட்டிருக்கிறது. There are two parts to a trap. ஒரு கண்ணிக்கு இரண்டு பகுதிகள் இருக்கு. Two principles. இரண்டு தத்துவங்கள். One is distract, the other is destroy. ஒன்று கவனத்தை திசை திருப்புவது, இரண்டாவது அழிப்பது. So in a trap there is something hidden there so that you may not know it is a trap. அந்த கண்ணிக்குள் ஏதோ ஒன்று மறைந்திருக்கும், அது கண்ணிதான் என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. And you will go there innocently without realizing what is there and you will fall into it and you're destroyed. அது என்ன தெரியாமலே அது கிட்ட போவாய், நீ அதுக்குள்ளே கண்ணிக்குள் விழுந்து சிக்குவாய். So these meetings have been arranged so that we might wake up and realize there is a trap waiting for us and not get caught in it. நமக்கு முன்பாக ஒரு கண்ணி விரிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்குள்ளாக நாம் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட இந்த கூட்டங்கள் நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. Step by step, little by little, without anyone knowing, this trap is being laid. படிபடியாக யாரும் அறியாத வண்ணமாக இந்த கண்ணியானது விரிக்கப்பட்டிருக்கிறது. We have all seen lizards catching insects, isn't it?
பூச்சிகளை பிடிக்கிற பல்லிகளை நாம் கவனித்து பார்த்திருப்போம் அல்லவா. When a lizard is on a particular part of a wall, பல்லி ஒரு சுவற்றிலே ஒரு இடத்தில் ஒரு குறிக்கப்பட்ட பகுதியில் இருக்கும் என்றால், it won't just come near and grab it. அது கிட்டே வந்து உடனடியாக அதை பிடித்து விடாது. It will stay a few inches away. அது சில அங்குலம் தள்ளி நின்று கொண்டிருக்கும். And then wait. காத்து கொண்டிருக்கும். Then slowly take one step. மெதுவா ஒரு அடி எடுத்து வைக்கும். And then wait. அப்புறம் காத்திருக்கும். Then take the next step. அடுத்த படி இன்னொரு எடுத்து வைக்கும். And then wait. காத்திருக்கும். And then will go so slowly that the insect doesn't realize that the lizard has come close. அந்த பூச்சிக்கு பல்லி அவ்வளவு கிட்டமாக வந்து விட்டது என்று அறியா வண்ணம் அவ்வளவு மெதுவாக செல்லும். Suddenly it goes and catches. திடீரென பிடித்துவிடும். And then it is too late. This is exactly what is happening in the world. உலகத்துல நடக்கிறது இதுதான். It's happening so slowly we don't realize it, and yet so fast we are going to get caught if we are not careful. நம்ம அறியாத படிக்கு அவ்வளவு மெதுவாக இருக்கும், ஆனால் நாம் அகப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவு துரிதமாக இருக்கும். At this point of time, இந்த குறிக்கப்பட்ட நேரத்தில், I want to warn Christians about a certain distraction that is attacking Christians. கிறிஸ்தவர்களை வந்து தாக்குகிறதான சில இப்படிப்பட்டதான சிதைவின் பகுதிகளை குறித்து நான் சொல்லும்படி எச்சரிப்பாய் விடுக்கும்படி வாஞ்சிக்கிறேன். It is a spirit trying to make Christians look at something else when they have to look at reality. உண்மை நிஜத்தை காண வேண்டியதான கிறிஸ்தவர்கள் வேறென்றையோ கவனமாக திருப்பக்கூடியதாக இப்படிப்பட்ட கவனத்தை திசை திருப்பக்கூடிய சிலவைகள். Read Luke chapter 17. லூக்கா 17 அதிகாரம். And read verses 26 to 28. 26 முதல் 28 வரை உள்ள வசன பகுதிகள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். And as it was in the days of Noah, so shall it be also in the days of the Son of Man. They did eat, they drank, they married wives, they were given in marriage, until the day that Noah entered into the ark, and the flood came and destroyed them all. Likewise also, as it was in the days of Lot, they did eat, they drank, they bought, they sold, they planted, they builded. Here again, Jesus is giving some signs of the last days. இங்கும் கூட கடைசி நாட்களை குறித்த சில அடையாளங்களை இயேசு சொல்கிறார். As it happened in the days of Noah, history is going to repeat itself in the days of the coming of the Son of Man. நோவாவின் காலத்தில் நடந்தது போல அதே சம்பவங்கள் மனுஷகுமாரின் காலத்திலும் திரும்பமாக நடக்கும். But look at those signs. அந்த அடையாளங்களை பாருங்கள். They ate, they drank. அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள். People never used to eat and drink before, is it? முன்னால ஜனங்கள் புசிக்கவே இல்ல, குடிக்கவே இல்லையா? Only when Jesus comes they going to eat and drink. இயேசு வந்தபோது மாத்திரமா புசித்து குடித்தார்கள். They bought and sold and planted and builded. அவர்கள் வாங்கினார்கள், விற்றார்கள், அவர்கள் கட்டினார்கள். They married, they gave in marriage. அவர்கள் பெண் கொடுத்தார்கள், பெண் கொண்டார்கள். All these things have been happening all the time since man was created. Why are these given as signs of the last days? மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நாள் துவங்கி இவைகளெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறதே. ஆயினும் இவைகளை கடைசி காலத்தின் அடையாளமாக சொல்வதின் அர்த்தம் என்ன? The reason is people who ought to know that Jesus is coming soon are going to forget that and live earthly minded lives. All their minds, instead of looking up for their redemption draweth nigh, their minds are going to be occupied with marriage and giving in marriage, with buying and selling and planting and building and eating and drinking. இயேசுவே வருகிறார் என்பதை மையமாக வைத்து அதையே சிந்தித்து வாழ வேண்டியதான ஜனங்கள் அவருடைய மனதெல்லாம் திசை திருப்பி அவர்கள் எல்லாரும் பூமிக்குரிய சிந்தை கொண்டவர்களாக அவர்களோ இதை மறந்து பெண் கொழுக்கவும், பெண் கொள்ளவும், பெண் விற்கவும், வாங்கவும், நடவும் இப்படிப்பட்டதாருக்கு பின்பாகவே அவர்கள் தங்களுடைய சிந்தையை புதைத்து விடுவார்கள். So this is a sign not just in the world, it's a sign in the church. இது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் அல்ல, சபைக்குள் இருப்பது. Christians who ought to know that these are the last times, Christians who ought to prepare themselves are going to fall asleep and are going to be busy with the earthly things. கிறிஸ்தவர்கள் உலகத்தின் கடைசி நாட்கள் இது, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது அறியக்கூடியவர்கள் இப்படிப்பட்டதான காரியத்துக்குள்ளே அவர்கள் புதைந்து போய் விடுவார்கள். It's a spiritual blindness that has engulfed the children of God so that they are not able to lift up their heads. தேவனுடைய ஜனங்கள் இதை அறியாத படிக்கு தன்னுடைய தலையை தூக்காத படிக்கு அவர்களை எல்லாம் வஞ்சிக்கக்கூடிய சில பகுதிகளாகவே இருக்கிறது. Read Matthew chapter 24 verses 38 and 39. மத்தேயு 24 ஆம் அதிகாரம் 38 39 வசனங்கள். இப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்து
வானத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் for as in the days that were before the flood they were eating and drinking marrying and giving in marriage until the day that Noah entered into the ark and knew not until the flood came and took them all away so shall also the coming of the son of man be the bible calls noah a preacher இந்த நோவாவை வேதம் ஒரு பிரசங்கி என்று அழைக்கிறது he started building a huge boat அவனு பெரிய ஒரு போட்டை செய்தான் so everyone who came that way would ask him what are you doing அங்க வந்து பார்த்தவங்க எல்லாரும் நோவா நீ என்ன செய்கிறாய் என்று வேந்திருப்பார்கள் i'm building a boat நான் ஒரு பேளை உண்டு பண்ணுகிறேன் why ஏன் a flood is coming ஜலப்பிரளயம் வருகிறது flood what do you mean ஜலப்பிரளயமா என்ன it's going to rain you know உங்களுக்கு தெரியுமா மழை வர போகிறது rain what do you mean by rain we've never seen rain மழையா மழையை பார்த்ததே இல்லையே no, God has told me he's going to destroy this world because it's become wicked and sinful தேவன் சொன்னார் இந்த உலகத்தை தேவன் அழிக்க போகிறாராம் இது மிகவும் பொல்லாப்பானதாய் சீர்கெட்டதாய் மாறி விட்டது he's going to send down a rain it's going to rain and rain and rain the fountains of the deep are going to open up and the earth is going to be covered with a great flood all the people are going to be destroyed he's asked me to escape and asked me to call others to escape also தேவன் மழையை அனுப்ப போகிறார் மழை பெய்து பெய்து கொண்டே இருக்க போகிறது பூமி இன்றி ஆழத்துண்டி ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்க போகிறது ஜலப்பிரளயம் வந்து ஜனத்தை முழுவதும் பூமி அனைத்தையும் மூடிக்கொள்ள போகிறது ஆகவே தப்பித்துக் கொள்வதற்கு நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் யாரெல்லாம் அந்த பேழைக்குள் வரக்கூடியமோ அவர்களுக்கு நீ அழைப்பை விடு என்று ஆண்டவர் எச்சரிப்பாக சொன்னார் என்று சொன்னார் இந்த பேழைக்குள் நீங்களும் வந்து என்னை சேர்ந்து கொள்ளுங்கள் நோவா யூ மஸ்ட் பீ கிரேசி வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் நோவா உனக்கு என்ன ஆச்சு நீ என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற in the same way today if we say jesus is coming very soon and some people are going to be disappear from this world indikum naam kuda yesu seekaram varugirar sila janangal indha ulagathai vittu marandu poga pogrargal kaanamal poga pogrargal endru sonnal people will laugh at us janangal namai paathu pariyasam dhaan panuvaar you are supposed to be educated people you have no brains how is this going to happen it's unscientific படிச்சவங்க நாங்க நினைச்சோம் நீங்க எப்படி இருக்கணும் இதெல்லாம் பார்த்த விஞ்ஞான பூர்வமா ஒண்ணுமே நடக்காத காரியமா இட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் தே செட் டு நோவா a group of mockers rose up against him நோவாவுக்கு காலத்தில் எழும்பினது போலவே ஒரு கூட்டம் பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள் the point to note in this verse in Matthew 24 is they knew not until the flood came இங்கு நாம் அடிக்கோடிடக்கூடிய ஒரு முக்கிய ஒரு விஷயம் என்னவென்றால் மத்தேயு 24 அதிகாரத்தில் அவர்கள் அந்த நேரம் வரைக்கும் அதை அறியாதிருந்தார்கள் till the flood came they did not believe அந்த ஜலப்பிரளயம் வரும் வரைக்கும் அவர்கள் அறியாதிருந்தார்கள் Noah kept preaching but no one listened to him Noah பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தால் யாரும் அதை கேட்கிறதே இல்லை at the end of his meeting there was no altar call there were only a group of mockers who went away கூட்டம் முடிகிற நேரத்தில் பிரசங்க மேடைக்கு அழைக்க கூடிய ஒரு அழைப்பின் பகுதியே இல்லை ஒரு கூட்டம் பரியாசக்காரர்கள் தான் இந்த ஏளனம் பண்ணி கொண்டிருந்தார்கள் they all just kept laughing at him look at this man gone crazy spending so much on this vain thing இந்த மனுஷனை பாருங்கள் எவ்வளவு பணத்தை கொண்டு இதிலே கொண்டு இறைத்து கொண்டிருக்கிறான் எல்லாரும் அவனை பார்த்து பரியாசம் பண்ணி கேலி பண்ணி கொண்டிருந்தார்கள் even today people who are going by my thing these people have no other work to do there's so many things in this world to do இன்றைக்கு இப்படி போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் கூட இந்த ஜனத்துக்கு இன்றைக்கு இவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையே ஒண்ணுமில்லை இவர்தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று பரியாசம் பண்ணுகிறார்கள் we are also building an invisible ark நாங்களும் கூட அதர்சனமான ஒரு பேழையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம் a judgment is going to come upon this world இந்த பூமியின் மேல் இதோ ஒரு நியாய தீர்ப்பு வந்து But God has warned us to prepare an ark to escape. ஆயினும் தேவனோ தப்பித்துக்கொள்ள ஒரு பேளை உண்டு பண்ண நமக்கு சொல்லி இருக்கிறார். The ark is called the church of God. இந்த பேளை தேவனுடைய சபை. Many have come into this ark already. அநேகர் இந்த பேளைக்குள் ஏற்கனவே வந்து விட்டார்கள். And like Noah preached, we are preaching also. நோவா பிரசங்கிப்பது போல நாங்களும் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். Dear brother, dear sister, please do not stand outside. A great judgment is coming. Please come in and join us to escape. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ வெளியே நின்று கொண்டிருக்காதே பெரிய நியாய தீர்ப்பு வருகிறது நீ தப்பித்துக் கொள்ள இதோ உள்ளே ஓடிவார் but they laughed in Noah's days நோவாவின் காலத்திலே அவர்கள் பரியாசம் பண்ணினார் there will be many who laugh these days also இந்த காலத்திலும் பரியாசம் பண்ணுகிற ஏராளம் பேர் உண்டு but one day the flood came ஒரு நாள் வந்தது ஜலப்பிரளயம் வந்தது and they were carried away அவர்கள் எல்லார் வாரி கொண்டு போனப்பட்டார் then when the flood came and it started raining and they saw rain for the first time அவர்கள் மழை பெய்து ஜலப்பிரளயம் வருவதை முதல் முறையாக கண்டபோது they all said hey what's this happening என்ன நடக்குது hey that man must have said the truth அந்த மனுஷன் சொன்னானே அது உண்மைதானா what was the rising up ஜலம் தண்ணீர் ஏறுகிறது noah please open
Noah, but if Noah had shut the door, he may have opened it. God shut the door, now God has to open it. Noah putti irundhal avan thirundirupan devano peligin vaasalai adaithirundha. It was too late. Adu romba thaamadhamaga irundha. They cried and cried and called out to Noah till the flood carried them all and took them all away. Avargal ellarum nindu kondu kadari kadari koopittu konde irundargal jalapralayam vandu vaari pogum mattum avargal koochalittu kondirundargal. Today God has arranged these meetings so that you may not end up like the people in Noah's days. You might come into the ark and be with us. நோவாவின் காலத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு முடிவை தேடினது போல அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீ தேடாமல் நீ எங்களோடு வந்து சேர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இப்படிப்பட்ட கூட்டத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். But I want to speak to those people who want to enter into this ark. இந்த பேளைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஜனத்தோடு நான் பேசட்டும். We who have come into this church, we might think we are safe in this ark. சபைக்குள் வந்திருக்கிறதான நாம் பேளைக்குள் பத்திரமாக இருக்கிறோம். But I want to remind you that our mind is very important. ஆனாலும் நம்முடைய மனது ரொம்ப முக்கியம் என்பதை நினைப்பூட்ட வாஞ்சிக்கிறேன். Many of us are entangled with the affairs of this life. நம்மில் அநேகர் இந்த வாழ்வினுடைய காரியத்துக்கு பின்பாக சிக்கி இருக்கிறார்கள். The Bible says he that is chosen by God to be a good soldier of Christ will not entangle himself with the affairs of this life. வேதம் சொல்கிறது கிறிஸ்துவின் நல்ல போர்ச்சேவகனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எவனும் பிழைப்புக்கடுத்த எந்த அலுவலிலும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. So in the affairs of this life or in the necessities of life there are entanglements. இந்த வாழ்க்கையின் அவசியம் என்று சொல்கிறோமே இப்படிப்பட்ட வாழ்வின் பகுதியிலும் கூட இப்படி நம்மை கவர்ந்து இழுத்து சிக்க வைக்கக்கூடிய சில பகுதி இருக்கிற. ஸ்டடீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். படிப்பு முக்கியம். ஜாப் இஸ் இம்பார்ட்டன்ட். வேலை முக்கியம். மேரேஜ் இஸ் நெசசரி. விவாகம் அவசியம். ப்ரமோஷன் இஸ் நெசசரி. பதவி உயர்வு அவசியம். ஹவுஸ் இஸ் நெசசரி. வீடு தேவை. ப்ராப்பர்ட்டி இஸ் நெசசரி. சொத்து சுகம் தேவை. Money is necessary. Panam தேவை. But in all these things there is an entanglement. Be careful. இவைகள் அனைத்திலும் கவர்ச்சியாக இழுத்து உங்களை தள்ளக்கூடிய ஒன்று இருக்கிற ஜாக்கிரதை. So Jesus was warning Christians in those days itself. He was warning the Christians of our time, be careful, let not your minds be set on these earthly things. உங்களுடைய மனம் பூமிக்குரிய இவைகளிலே சிக்கிக் கொள்ளாதிருப்பதாக என்று இப்படி இதை குறித்து இயேசு ஏற்கனவே நமக்காக எச்சரிப்படுத்திருக்கிறார். While we sit here, we must realize that Jesus is coming soon. We ought not to worry about earthly and worldly things. நாம் இங்கு உட்கார்ந்திருக்கும் போதே ஒரு காரியத்தை நினைப்பு கொள்ள வேண்டும். பூமிக்குரிய எந்த காரியத்திலும் பாரப்படக்கூடாது. Read Philippians chapter 3 verses 19 and 20. பிலிப்பியர் 3 அதிகாரம் 19 20 வசனங்களை வாசியுங்கள். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. See, they are minding earthly things, but our conversation is in heaven. அவர்கள் பூமிக்குரிய காரியத்தை குறித்தே கவலைப்படுகிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. So we as children of God who are getting ready to go when Jesus come, while we on earth mentally or spiritually we should all be in heaven. இயேசுவின் வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பூமியில் இருக்கும்போதே நம்முடைய மனதில் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய சிந்தை எல்லாம் பரலோகத்துக்குரியவளாக இருக்க வேண்டும். Check these things and see. இதை உங்களை அலசி ஆராய்ந்து பாருங்கள். After your Sunday service is over, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிந்த பிற்பாடு, what is your conversation with your fellow believer? உங்களோடு இருக்கிற சக விசுவாசிகளோடு உங்களுடைய சம்பாஷணை என்ன? Is it about the Sunday message? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். Or is it about what God spoke to you recently? அண்மையில் தேவன் பேசினதை பற்றி பேசுகிறீர்களா? Or are you warning each other about Jesus coming soon? இயேசு வருகிறார், எச்சரிக்கையாக இரு என்று சொல்லி எச்சரிப்பு விடுகிறீர்களா? No, mostly you will see it's earthly conversation. அதிகமான சம்பாஷணைகள் பூமிக்குரியவைகள். After the Sunday service is over, ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிந்த பிறகு, when you get prayed for by the servants of God, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக ஜெபிக்க வேண்டும் என்று வரும்போது, what are most of the points? அதில் அதிகமான கருத்துக்கள் எவைகள்? Brother, I want to change in my character. Pray for me. சகோதரா, என் சுபாவத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். தயவு செய்து ஜெபியுங்கள். Brother, I want to go somewhere when Jesus comes. இயேசு வரும்போது சகோதரா நான் இப்படியாவது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். The members of my family are still not saved. Please pray for them. என் குடும்பத்தின் அங்கத்தினர் இன்னும் ரட்சிக்கப்படாது இருக்கிறார்கள். தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். Only a few points are like that. Most of the points are all earthly things. சில கருத்துக்கள் மாத்திரமே அப்படி வருகின்றன. மற்ற அநேகம் ஏராளம் கருத்துக்கள் பூமிக்குரியவைகள். When we talk to each other in the family at home, what is the major part of our conversation? குடும்பத்தில் ஒருவரோடு பேசிக்கொள்ளும்போது அதிகபட்சமான சம்பாஷணை எதுவாக இருக்கிறது? Earthly things. பூமிக்குரியவைகள். When we sit to pray in the family prayer or personal prayer, what is our major request? குடும்ப ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில் நாம் ஜெபிக்க உட்காரும்போது நாம் அதிகமாக சொல்லக்கூடிய காரியங்கள் எவைகள்?
earthly things. பூமிக்குரிய காரியங்கள். There are more earthly points, very few heavenly points. அதிகமான பூமிக்குரியதான கருத்துக்கள் விஷயங்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய கருத்துக்கள். That's the deception of the last days. இதுதான் கடைசி காலத்தின் வஞ்சகம். That's called spiritual sleep. இது ஆவிக்குரிய தூக்கம் என்று அழைக்கப்படுகிறது. We are supposed to know more than everyone else that Jesus is coming soon. மற்ற எல்லாரை விட இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று அதிகபட்சம் அறிந்திருக்கிற நாம் we are supposed to be lifting up our heads because we know that Jesus is coming soon. இயேசு வருகிறார் என்று நாம் அறிந்திருக்கிறபடியால் மற்றவர்களை விட அதிகமாக தலைகளை உயர்த்தி இருக்க வேண்டும். We are supposed to be standing on the streets and telling everyone Jesus is coming soon. வீதி முனைகளிலே நாம் நின்று கொண்டு இயேசு வருகிறார் என்று சொல்ல வேண்டியதான நாம் but we forgotten to announce and we have gone to sleep. அறிவிக்க நாமோ மறந்து விட்டோம், தூங்கவோ சென்று விட்டோம். If you turn to Matthew chapter 6, Matthew 6th adhigarathukku vandal, the Lord Jesus says, andavaraga Yesu solgirar, take no thought for your life. Ungal jeevanukkendru neengal kavalai pada vendam. Verse 25. 25th vasanam. Aagayal ennathai unbom ennathai kudipom endru ungal jeevanukkagavum ennathai udupom endru ungal sarirathukkagavum kavalai padadirungal endru ungalukku solugiren. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? Therefore I say unto you, take no thought for your life, what ye shall eat or what ye shall drink, nor eat for your body, what ye shall put on. Is not the life more than meat and the body than raiment? In Tamil it says, don't worry. தமிழில் கவலைப்படாதீர்கள். In English it says, take no thought, don't even think about it. ஆங்கிலத்தில் அதை பத்தி யோசிக்க கூட செய்யாத. So what Jesus is advising is, you seek the kingdom of God and his righteousness and all these things will be added unto you. இயேசு புத்திமதியாக முடிவில் சொல்வது என்னவென்றால், நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே தேடிக்கொண்டிரு, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். If I am going to worry about my own things, I am only telling others that my God is dead. நான் என்னை குறித்ததான காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டே யோசித்துக் கொண்டே இருப்பேன் என்றால் அர்த்தம் மற்றவர்களை பார்த்து என் தேவன் செத்து விட்டார் என்று சொல்கிறேன். I don't have a heavenly father who worries about my needs. I have to worry for myself. என் தேவைகளை குறித்து பாரப்படக்கூடிய ஒரு பரமபிதா எனக்கு இல்லை, ஆகவே நான் கவலைப்படுகிறேன். In these last days there is a spirit distracting the children of God. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஜனத்தை கவனத்தை திருப்பக்கூடிய ஒரு ஆவி இருக்கிறது. The Bible says that the mystery of iniquity is working. அக்கிரமத்தின் ரகசியம் செயல்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. That mystery of iniquity is making the way for the Antichrist to come. அக்கிரமத்தின் ரகசியம் அந்திகிறிஸ்து வருவதற்கு வழியை உண்டு பண்ணுகிறது. Even now that spirit of Antichrist is at work. இப்பொழுதே அந்திகிறிஸ்துவின் ஆவி செயல்படுகிறது. Like the lizard is catching the insect, this mystery of iniquity is working to catch as many human beings as possible. பல்லியானது பூச்சியை பிடிப்பது போல இன்றைக்கு இந்த வஞ்சகத்தின் ஆவிகள் அநேகரை பிடித்து. You know, in one day 150,000 people die. ஒரு நாளில் 150,000 பேர் மரிக்கிறார்கள். Just before I spoke and brother translated, 2-3 people already died. நான் பேசி சகோதரன் அவர் இன்டர்பிரட் பண்ணுவதற்குள்ளாக 2-3 பேர் செத்து விட்டார்கள். Somewhere all the time someone is dying. எக்கியோரத்தில் எப்படியோ ஒரு செத்து கொண்டே இருக்கிறார். Every second people are dying. ஒவ்வொரு வினாடியும் ஜனம் சாகிறார்கள். Most of them are going to hell. அவர்களில் अनेक பேர் பாதாளம் நரகத்துக்கு போகிறார்கள். You know the devil is not satisfied. சாத்தான் பிசாசு இதில் இன்னும் விருத்தியாக இருக்கிறது. Hell has opened its mouth large and wide to swallow as many souls as possible. பாதாளம் மட்டில்லாமல் தன் வாயை திறந்து முடிந்தளவு காத்துமாக்களை விழுங்கிக் கொண்டே இருக்கிறார். He is not satisfied with the unsaved. He wants the saved. அவன் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து கவலை இல்லை, ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களை குறித்து கவலைப்படுகிறார். He is not satisfied with the saved. He wants also the Pentecostals. அவன் ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்தும் கவலை இல்லை, அவனுக்கு இன்னும் பெந்தெகோஸ்தே வகுப்பை சேர்ந்தவர்கள் தேவை. He is at war with us. He wants to deceive us somehow and throw us into hell. எப்படியாவது நம்மை வஞ்சித்து நரகத்துக்குள் வீசி விட வேண்டும், எரிந்து விட வேண்டும் என்று அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். While the mystery of iniquity is at work trying to deceive even the children of God. அக்கிரமத்தின் ரகசியம் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சித்து விடுவதற்கு While there are spirits trying to distract children of God from realizing that Jesus is coming soon. தேவனுடைய பிள்ளைகளை இயேசு வருகிறார் என்று இப்படிப்பட்ட உணர்விலிருந்து திசை கட்டி அவர்களை கெடுப்பதற்கு முன்பாக. Some years ago, சில ஆண்டுகளுக்கு முன்பாக, there was a woman seated in a service. ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் வீற்றிருந்தாள். And she was demon possessed. அவள் பிசாசு பிடித்திருந்தவள். And she was disturbing the meeting. கூட்டத்தை தொந்தரவுபடுத்திக் கொண்டிருந்தாள். So the brother in the meeting rebuked that spirit. கூட்டம் நடத்தி கொண்டிருந்த சகோதரன் அந்த ஆவியை கடிந்து கொண்டார். So then that woman became silent. அந்த ஸ்திரீ அந்த பெண் அமைதியாகிவிட்டாள். And after that they went and asked her, why, what was troubling you?
அப்புறம் கொஞ்சம் நேரம் முடிந்த பிற்பாடு அவளிடத்தில் உன்னை குழப்பி கொண்டது என்ன கேட்டார்கள். After the meeting was over, the brother went and asked. கூட்டம் முடிந்த பிற்பாடு அந்த சகோதரன் போய் கேட்டார். She said, I was closing my eyes and listening to the sermon. நான் கண்களை மூடி இந்த பிரசங்கத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன். I heard a voice. ஒரு சத்தம் கேட்டேன். Don't listen to him. அவன் சொல்வதை கேட்காதே. Listen to me. நான் சொல்வதை கேள். Don't listen to him. அவன் சொல்வதை கேட்காதே. Listen to me. நான் சொல்வதை கேள். I'll give you all the gold you want. உனக்கு தேவையான எல்லா பொன்னையும் தருவேன். So that's that spirit. அதுதான் அந்த ஆவி. A distracting spirit. உன் கவனத்தை திசை திருப்புகிற ஆவி. So we'll say Jesus is coming soon. Jesus is coming soon. இயேசு சீக்கிரம் வருகிறார் வருகிறார் நாம் சொல்கிறோம். But that spirit will say, don't listen to that word. That's not true. அந்த ஆவி சொல்லும் அந்த வார்த்தைக்கு செவி கொடாதே. அது உண்மை அல்ல. Today, before we finish, we are going to rebuke that spirit. இன்றைக்கு நாம் கூட்டத்தை முடிப்பதற்கு முன்பாக ஆவியை கடிந்து கொள்ள போகிறோம். It is trying to attack children of God. தேவனுடைய பிள்ளைகளை கவர்ந்தெடுக்க முயற்சிக்கிறார். It's making them not look up but look down. மேலே நிமிர்ந்து பார்ப்பதை விட நிமிர்ந்து பார்ப்பதை விடாமல் கீழே பார்க்க வைக்கிறார். It's a spirit that makes them worried about earthly things. பூமிக்குரிய காரியங்களின் மேல் கவலைப்பட வைக்கிறார். But there's another spirit at work. அதே நேரத்தில் மற்றொரு ஆவி செயல்படுகிறது. While the mystery of iniquity is working, அக்கிரமத்தின் ஆவி கிரியை செய்யும் போது, the spirit that hinders is also working. இதை தடை செய்கிறவர் தடை பண்ணுகிறவரும் செயல்படுகிறார். He is the Holy Spirit. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். As long as the Holy Spirit is in this world, பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கும் அளவு, no antichrist with all his plans can come and rule this world. எந்த அந்திக்கிறிஸ்துவும் அவருடைய திட்டமும் இந்த உலகத்தை வந்து ஆளுகை செய்ய முடியாது. The world rulers and people all over the world can cooperate with this antichrist. உலக தலைவர்களும் உலகத்தில் இருக்கிறதான எல்லாரும் அவனோடு கூட ஒத்துழைப்பு கொடுக்கலாம். But as long as the Holy Spirit is here, he cannot come and rule. பரிசுத்த ஆவியானவர் இங்கே அவன் இந்த பூமியை ஆளுகை செய்யவே முடியாது. How many of you believe that the Holy Spirit is in this place? எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள் விசுவாசிக்கிறீர்கள் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். How many of you believe that the Holy Spirit has the power to chase away this distracting spirit? இந்த கவனத்தை கெடுக்கிறதான இந்த ஆவிகளை பரிசுத்த ஆவியானவர் துரத்த வல்லமை பொருந்தி இருக்கிறார். From எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? From today onwards, இன்று துவங்கி, the Holy Spirit should move in our hearts and minds. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதிலும் இதயத்திலுமே அசைவாடி கிரியை செய்ய வேண்டும். To touch our hearts and minds so that we are able to lift up our heads. நம்முடைய தலையை உயர்த்த நம்முடைய மனதையும் நம்முடைய இதயத்தையும் தொட வேண்டும். Put your hands down. இந்த கரங்களை கீழே போடுங்கள். Now I'm asking you an honest question. ஒரு நேர்மையாய் உத்தமமாய் உங்களை பார்த்து ஒரு கேட்கிறேன். Shall we all close our eyes? நம் கண்களை மூடிக்கொள்வோம். I'm asking you a question. ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன். How many of you can honestly admit, yes, I have many earthly worries that are filling my heart. என்னுடைய இதயத்தை உள்ளத்தை நிரப்பக்கூடிய எத்தனையோ பூமி சம்பந்தமான பாரம் எனக்கு இருக்கிறது என்று நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று திரும்ப சொல்ல முடியும். ப்ளீஸ் புட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஹேண்ட் இஸ் அப். கிட்டத்தட்ட எல்லா கைகளும் உயர்ந்து விட்டது. லெட் மீ டெல் யூ, திஸ் இஸ் நாட் ஹவ் அ சைல்ட் ஆஃப் காட் ஷுட் பி. நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், ஒரு தேவனுடைய பிள்ளை என்று ஒன்று இருக்கிறவன் அவன் இப்படி இருக்கவே கூடாது. Put down your hands. உங்களுடைய கரங்களை கீழே போடுங்கள். Today God is going to drive out that spirit of worry. இன்றைக்கு உனக்குள் இருக்கிற கவலைப்பட்டு பாரப்பட வைக்கக்கூடிய அந்த ஆவியை கர்த்தர் துரத்த போகிறார். Today the Holy Spirit is going to drive out that spirit that is distracting you from the coming of the Lord. கர்த்தருடைய வருகை அதை பற்றி இருக்கிற கவனத்தை உனக்கு கெடுத்து கொண்டிருக்கிற அந்த ஆவியை கர்த்தர் இப்பொழுது துரத்தத்தான் போகிறார். Today make a decision. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிவிடு. Lord, from tomorrow onwards. ஆண்டவரே, நாளை துவங்கி. Whenever I pray. நான் ஜெபிக்கும் போதல் I'm going to pray only for spiritual things. ஆவிக்குரிய காரியத்துக்காக மட்டும் நான் ஜெபிக்க போகிறேன். Please listen. Like say the coming. This is a challenge. இது ஒரு சவால். Your mind will not allow you to do this. உன் மனது அதை செய்வதற்கு இடம் கொடுக்காது. That spirit will say, no, don't pray for those things. Your earthly worries, who will meet? உன் ஆவியானது வந்து சொல்லும், அப்படியெல்லாம் ஜெபிக்காதே, உன் பூமிக்குரிய காரியத்துக்கு யார் வந்து சந்திப்பா? You don't have money for today, you don't have food for today. What's the use of praying for coming of the Lord tomorrow? நீ வாழ்வதற்கும் சாப்பிடுவதற்கும் இன்றைக்கே உனக்கு பணம் இல்லை, நாளைக்கு எப்படி நீ அதை சமாளிக்க போகிறாய்? Don't listen to that voice. அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காதே. Tell that voice, I have a heavenly father. அந்த சத்தத்தை பார்த்து சொல்லு, எனக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். He is able to take care of all my burdens. என் பரமபிதா என் பாரங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள்வார். My heavenly father wants me to seek those things which are above. என் பரமபிதா மேலானவைகளை நாட எனக்கு சொல்லி இருக்கிறார். Today God is going to send that anointing. இன்றைக்கு தேவன் அந்த அபிஷேகத்தை அனுப்ப போகிறார். All brothers hold hands. எல்லா சகோதரரும் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். All sisters hold hands. எல்லா சகோதரிகளும் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். We are going to drive out that spirit tonight. அந்த ஆவியை இந்த ராத்திரி வேளை விரட்ட போகிறோம். Almost every child of God lifted up their hands now.
இப்பொழுது கிட்டத்தட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உன்னுடைய கரத்தை உயர்த்தினீர்கள். But now a war is going to begin. இப்பொழுது ஒரு யுத்தம் உண்டாக போகிறது. The Holy Spirit is within us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். We are all going to unitedly drive out that demon from this place. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்தை விட்டு அந்த பொல்லாத பிசாசை துரத்த போகிறோம். That mystery of iniquity. அந்த அக்கிரமத்தின் ரகசியம். That spirit of antichrist. அந்திகிறிஸ்துவின் ஆவி. That spirit of earthly worries. பூமிக்குரிய கவலைகள். That spirit that is preventing us from looking up. மேலே நிமிந்து பார்ப்பதை தடுக்கிற ஆவி. In the holy name of Jesus. பரிசுத்த இயேசுவின் நாமத்தில். All children of God join with us in the holy name of Jesus. எல்லா தேவனுடைய பரிசுத்த பிள்ளைகளும் சேர்ந்து கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. In the holy name of Jesus. இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே. All those who receive the holy spirit say in the holy name of Jesus. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அனைவரும் பரிசுத்த இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுங்கள். Let us all with one mind say in the holy name of Jesus. ஒரே மனமாய் பரிசுத்த இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்கள். Let us all drive out that spirit now in the holy name of Jesus. Yes, we parishuddha namathinaale ellaru seidhu solluva. Yes, now the spirit of God is moving. Ippozhudhu kathudi aaviyanavar aasirvaadugira. Yes, now that demon is fleeing. Ippozhudhu pisasu odugirathu. Yes, now the Lord is cleansing our minds. Ippozhudhu kathu nammudaiya manavai suthiyirukkira. Karamankala nam santuna yakarama santuna. Oh yaramankala ya santuna yakarama. Yala rama samaniyam tunan karama santuna. As you pray, நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கீர்கள். With eyes of faith, விசுவாச கண்கள். I can see a darkness leaving this place. இந்த இடத்தை விட்டு அந்தகாரம் இருள் ஓடுவதை பார்க்கிறேன். I can see a light greater than these lights in this place. இங்கிருக்கிற இந்த வெளிச்சத்தை காட்டிலும் பிரகாசமான வெளிச்சம் நம்மத்தில் பிரகாசிப்பதை காண்கிறேன். I can see Jesus walking in our midst. இயேசு நம்மத்தில் கிரியை செய்வதை காண்கிறேன். In this hall he is preparing his bride. இந்த இடத்தில் தேவன் தம்முடைய மனவாட்டி ஆயத்தம் பண்ணுகிறார். In this hall his bride is getting ready. இந்த ஹாலிலே இந்த மனவாட்டி ஆயத்தமாகிறார். Come into the ark, people of God. தேவ ஜனமே பேலைக்குள் ஓடி வாருங்கள். Lift up your heads. உங்களுடைய தலையை உயர்த்துங்கள். Your redemption draweth nigh. உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கிறது. கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. கைவேலையல்லது வீடொன்று மேலேதம் செய்வேனது சொல்லி போகலையோ. Shall we all stand up? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். The Lord has spoken with us from Zion above.
தேவன் மேலான காரியங்களை குறித்து நம்மோடு கூட பேசினார். The Lord has spoken with us from Zion above. தேவன் சியோனில் மேலான சியோனில் நம்மோடு பேசினார். The plan and purpose of God has been revealed to each and every one of us even tonight. இந்த ராத்திரி வேளையிலும் நம் ஒவ்வொருவரை குறித்து தான தேவனுடைய திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. We are not to be worried about the things of this world. இந்த பூமிக்குரியதான காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. We are not to be worried about the perishing things of this life. இந்த ஜீவனுக்கு ஏதுவான அழிந்து போகிற காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Eternal things God is preparing for us. நித்தியமான காரியங்களை தேவனே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். Everlasting things God is preparing for us. நித்தியமான காரியங்களை தேவனே நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். But the devil doesn't want us to inherit those things. சாத்தான் அந்த காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இடம் கொடுப்பதில்லை. That is why he is trying to distract our mind from such things. ஆகவே தான் இப்படிப்பட்டதானவர்களில் நம்முடைய மனதை அவன் திசை கட்டு போக பண்ணுகிறான். Let our mind be stayed in the promises of God. நம்முடைய மனதெல்லாம் சிந்தையெல்லாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களிலே தங்கட்டும். Let our mind be stayed in the things that God is preparing for us. நம்முடைய மனதெல்லாம் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிற அந்த காரியங்களிலே சிந்திக்கட்டும். Very soon this world is coming to an end. அதி சீக்கிரத்தில் இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வர போகிறது. And the Christ is going to appear very soon. அதி சீக்கிரத்தில் அந்திகிறிஸ்து வர போகிறார். False prophet is going to appear very soon. கள்ளத்தீர்க்கதரிசி அதி சீக்கிரத்தில் வர போகிறார். The spirit of antichrist is already in work. அந்திகிறிஸ்துவின் ஆவி ஏற்கனவே செயலில் இருக்கிறார். But the holy spirit is working to prepare the bride of Christ. ஆயினும் பரிசுத்த ஆவியானவரோ கிறிஸ்துவின் மனவாட்டி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். The holy spirit is able to give us a sanctified mind. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்கப்பட்ட மனதை நமக்கு கொடுக்க வல்லவர். The holy spirit is able to give us a cleansed holy mind. பரிசுத்தாவியானவர் நம்முடைய மனதை பரிசுத்தமாக்கி கொடுக்க வல்லவர். Oh, tonight the spirit of God is moving in our midst. இதோ இந்த ராத்திரி தேவனுடைய ஆவியான மத்தியில் அசைவாடுகிறார். Holy spirit is moving in our midst. பரிசுத்தாவியான மத்தியில் அசைவாடுகிறார். Whatever your burden be tonight. இந்த ராத்திரி உன் பாரம் எதுவாக இருக்கட்டும். Oh, cast it upon the Lord. அவைகளை எடுத்து உன் கர்த்தரிடத்தில் வைத்து விடு. Whatever your worries and troubles be in your mind. உன்னுடைய கவலைகள் பாரம் உன் மனதில் எதுவாக இருக்கட்டும். Claim the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை. Believe the word of God. The Holy Spirit is going to do his work in your mind. பரிசுத்த ஆவியானவர் மனதிலே செயல்பட போகிறார். You can be heavenly minded theist person. நீ ஒரு பரலோக சிந்தை உள்ள மகன் மனுஷனாய் நீ மாற முடியும். You can be holy minded person. நீ பரிசுத்த சிந்தை உள்ள மனுஷனாய் மாற முடியும். You can be faith minded person. நீ ஒரு விசுவாசம் உள்ள மனுஷனாய் மாற முடியும். Oh, you can seek the kingdom of God and his righteousness. தேவனையும் அவருடைய நீதியையும் நீ தேட முடியும். All the other things will be added unto you. இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். Even for healing of your body. உன் சரீர சுகத்துக்கும். Oh, you can trust in the Lord. நீ கர்த்தரே நம்பலாம். This body is going to be transformed. உன் சரீரம் மறுவமாக போகிறது. The kingdom of Anai. ஒரு இமைப்பொழுதிலே. When the trumpet shall sound. எக்காலம் துடிக்கும். Oh, we are going to be changed. நபலோரு மறுவமாக போகிறது. We are going to fly away with our Jesus. இயேசுவோடு நாம் பறந்து போவோம். The Holy Spirit is doing that work in our life. பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையை நம்மத்தில் செய்கிறார். தலைகளை உயர்த்துவோம் நம் ரட்சிப்பு நெருங்குதே நீலையான நகரம் வேறில்லையே தலைகளை உயர்த்துவோம் ரட்சிப்பு நெருங்குதே நீலையான நகரம் வேறில்லையே இக்கால பாட துன்பம் யாவுமே துன்பம் யாவுமே இக்கால பாட துன்பம் யாவுமே அருகே
Bakatuna. Amen. 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 As your mind is important to be kept in purity and holiness from all kinds of burdens and worries, to be ready for the coming of the Lord. நம்முடைய எல்லா கவலைகள் பாரங்கள் நீங்கி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படத்தக்க நம்முடைய மனதானது அவ்வளவு பரிசுத்தமாயிருக்க அவசியமாயிருக்கிறது போல. Even so, our body is also important to be prepared for the coming of the Lord. அதுபோல கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்துவதற்கு நம்முடைய சரீரமும் அவசியமாக இருக்கிறது. We need to be pure and holy in our body. நம்முடைய சரீரத்திலே நாம் சுத்தமும் தூய்மையாக இருக்க வேண்டும். That is why the Lord is sending various afflictions in our life. அது நிமித்தமாக தான் தேவன் பலவிதமான பாடுகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். Oh, sicknesses and weaknesses we have to face in our life. நம்முடைய ஜீவியத்தில் வியாதிகள் பலவீனங்களை சந்திக்க தான் வேண்டும். Trials of faith are there to face in this body. இந்த சரீரத்திலே விசுவாசத்தின் சோதனைகளை சந்திக்க வேண்டும். Tonight you could be going through some kind of infirmity or weakness or sickness in your body tonight. இந்த ராத்திரி வேளையிலும் ஏதோ ஒரு விதமான வியாதிகள் பலவீனத்தின் வழியாய் நீ கடந்து போகலாம். The Lord is here to heal you. இதோ கர்த்தர் உன்னை சுகமாக்க இங்கே இருக்கிறார். The Lord is here to touch you. கர்த்தர் உன்னை தொட இருக்கிறார். The Lord is here to deliver you. கர்த்தர் உன்னை விடுதலையாக்க இருக்கிறார். Holy Spirit is the power of resurrection. பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை. He is the power of healing. அவர் பரலோகத்தின் வல்லமை. Oh, right now the Lord is touching you, dear friend. அருமையான நண்பா, இப்பொழுதே அவர் உன்னை தொடுகிறார். You don't need to go back with your sickness in your body. உன் சரீரத்தில் வியாதியோடு நீ திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to go back with the infirmities and pain in your body. உன் சரீரத்தில் வேதனையோடு நோயோடு நீ திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. Healing touch of God is coming upon you. தேவனுடைய சுகமாக்குற தொடுதல் healing touch of God is coming upon you. தேவனுடைய சுகமாக்குற வல்லமை உன்மேல் இறங்குகிறது. As you praise God. நீ தேவனை துதிக்க துதிக்க. As you glorify God. தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த. As you allow the Holy Ghost to work in you. பரிசுத்த ஆவியானவர் செயல்பட உனக்கு இடம் கொடுக்க. Your pain is leaving your body. வேதனை உன் சரீரத்தை விட்டு நீங்குது. Affliction is leaving your body. உன் நோய் உன் சரீரத்தை விட்டு நீங்குது. Your sickness is leaving your body. இந்த வியாதி உன் சரீரத்தை விட்டு நீங்குது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Oh,
The Lord is touching you, dear friend. அருமையான நண்பா, இதோ ஆண்டவர் உன்னை தொடுகிறார். Tonight you are here not by chance or by accident. இந்த ராத்திரி வேளையில் இதோ இந்த இடத்தில் தற்செயலாக ஏதோ திடீரென நீ வரவில்லை. According to the divine purpose of God, you are here tonight. தெய்வீகமான திட்டத்தினால் நோக்கத்தினால் இதோ இங்கு இருக்கிறார். The Lord is touching you. கர்த்தர் உன்னை தொடுகிறார். He is setting you free by his power tonight. அவர் இந்த ராத்திரி வேளை தமது பலத்தினால் உன்னை விடுவிக்கிறார். Tonight is the night of your deliverance. நீ இப்பொழுதே விடுதலை பெறுகிறாய். Tonight is the night of your deliverance and glory. இந்த ராத்திரியே உன்னுடைய விடுதலையின் மகிமையின் ராத்திரி. Tonight is the night of your victory. இந்த ராத்திரியே உன் விடுதலையின் ராத்திரி. Tonight is the night you are delivered from the power of darkness. இந்த ராத்திரியே உன் அந்தகாரத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ராத்திரி. Holy Ghost is touching you right now. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே தொடுகிறார். The glory of God is touching you right now. இந்த மகிமை இப்பொழுதே உன்னை தொடுகிறது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். சோம்பிடும் உள்ளங்கள் உன்னவடைய வாழ்ந்திடும் சரீரத்தில் உயிரடைய சோம்பிடும் உள்ளங்கள் உன்னவடைய வாழ்ந்திடும் சரீரத்தில் உயிரடைய ஆண்டிடும் சக்தி நிலவன் உடனே அணி வருமே வந்து விஜயம் பெறுமே ஆண்டிடும் சக்தி நிலவன் உடனே அணி வருமே வந்து விஜயம் பெறுமே சோம்பிடும் Before the time of Antichrist, அந்திக்ரிஸ்துவின் நேரத்துக்கு முன்னே, oh, the bride of Christ will be caught up. கிறிஸ்துவின் மனவாட்டி எடுத்துக் கொள்ளப்படுவார். The tingling of an eye. ஒரு இமைப்பொழுதிலே. The trumpet shall sound. எக்காலம் தொனிக்கும். We will fly away with our Jesus. நாம் நம்முடைய இயேசுவோடு பறந்து போவோம். That is the glorious hope which God has given us. தேவன் நமக்கு கொடுத்த மகிமையின் நம்பிக்கை அதுவே. Let's praise God with a grateful heart for that. அதற்காக நாம் இருதயத்தின் அடியாளத்தில் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah! Hallelujah! Amen! 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 Hallelujah! 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 For all the precious things which God has spoken with us tonight, shall we praise God for? இந்த ராத்திரி வேளையில் தேவன் நம்மோடு பேசின விலையேற பெற்ற காரியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah! Praise! 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 Praise the Lord! Praise the Lord! Praise the Lord! Praise the Lord! For the work of salvation, deliverance and healing the Lord performed in our midst tonight, shall we praise God? இந்த ராத்திரி வேளையில் தேவன் நம்மத்தில் நடப்பித்த இரட்சிப்பின் கிரியை, விடுதலையின் கிரியை, சுகமாக்கின கிரியை காக்கத்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah! Praise the Lord! 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 Not even one person should go to the time of Antichrist after hearing these things, shall we praise God for that? இவைகளை கேட்ட பின்னும் ஒரு ஆள் கூட அந்த கிறிஸ்துவின் காலத்துக்குள் போய்விடவே கூடாது. அதுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord! 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 Giving all the glory and honor unto the Lord once again with a grateful heart, let's all praise God. எல்லா கனத்தி மகிமையும் ஆண்டவருக்கே செலுத்தி மறுபடியுமாய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord! 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 Shall we pray? ஜெபிப்போம். அருமையான கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே தந்த இந்த கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிர்முற்றிலுமாக பொறுப்படுத்து தடைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வாதமாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரங்களோடு பேசுற சியோடிலிருந்து எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நாங்கள் இந்த கடைசி நாட்களின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் முன்னரைத்ததான எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு வேளைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். அநேக கிறிஸ்துக்கள் எழும்பி ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்துவும் வெளிப்படுகிற நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நோவாவின் நாட்களிலும் நடந்தது போலவும் நடந்து கொண்டிருக்கிறது, லோத்தின் நாட்களிலும் நடந்தது போல நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஜனங்கள் உணர்வற்று ஒரு நித்திர மயக்கத்துக்குள்ள காணப்படுகிறார்கள். இந்த நாட்களில் கர்த்தர் அடியார்களை ரட்சித்து கிருபையினாலும் உடைய சன்னதிக்கு கொண்டு வந்தீரே சுவாமி. ஆழமான சத்தியங்களை எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து உம்முடைய உண்மை சந்திக்கிறதுக்கு ஏற்ற ஒரு ஜீவியை செய்ய அடியார்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் இடப்பட்டீர். இந்த கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து வெளிப்படு போகும் நாட்களில் நீர் எங்களோடு பேசினீரே. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். பேசின தாசனை இன்னும் அதிகமாய் அபிஷேகித்து சுகபலன் தந்து அதிகமாய் பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரே. நடத்தின உம்முடைய பிள்ளைகளையும் ஏராளமான கிருபை தந்து பலன் தந்து உதவி செய்யும் ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூட்டங்களில் எல்லாம் நீர் பேச வேண்டும், தடைகளை எல்லாம் நீக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களின் கடைசி நாட்களில் நாங்கள் அதிக ஜாக்கிரதையோடு இருந்து எங்களுடைய தேவன் வெளிப்படும் போது உண்மை சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி திருக்கரத்தில் தருகிறோம், இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. God our loving Father, we bless thee and thank thee Lord for your glorious presence in our midst tonight. Thank you Lord for all the precious things you have spoken to each and every heart, O God. We know that we are living in the last days. O Lord, you have given us a glorious hope so that we will be able to reign with you in your kingdom forever, O God. Seeing the signs and happenings that are taking place around us, help us, O God, to be setting our affection on things above, not on the things on the earth, O God, so that we can be heavenly minded people, casting all our burdens and cares, worries and all the problems upon you, and O Lord, to live a life carefree and also filled with your peace and presence, O God. Once again we commit thy people in thy hands, O Lord, and to take for everyone. You know the need, O God. Nothing is impossible with thee, O Lord, the water promise keeping God. Therefore we commit the people of thine into thy hands, O Lord. Guide them everyone according to your perfect will, and prepare thy people for your soon coming. Glorify your great name, we pray thee, O God. In Jesus' name we ask thee, Father. Amen. Now may the grace of our Lord and Savior Jesus, the